வணக்கம் நேயர்களே, இது உங்களின் திறன்பட பேசு விவாத நிகழ்ச்சி. இன்றைய திறன்பட பேசு நிகழ்ச்சியில் நாம் தகவல் அறியும் உரிமை சட்டத்தின் கீழ் அரசியல் கட்சிகளை சேர்க்கலாமா என்கின்ற தலைப்பில்தான் நாம் விவாதிக்க இருக்கிறோம். தகவல் அறியும் உரிமை சட்டம் என்பது அரசு துறை அலுவலகங்கள், பொதுத்துறை நிறுவனங்கள் மற்றும் மற்ற அதாவது மக்களுக்கு சேவை செய்யக்கூடிய, மக்களுக்கு நேரடியாக தொடர்புடைய சில அமைப்புகள் எந்த அளவுக்கு முறையாக செயல்படுகிறது, அதனுடைய வர்த்தக பரிமாற்றங்கள் எவ்வாறு செயல்படுகிறது என்பது குறித்து மக்கள், ஒரு சராசரி குடிமகன், இந்த நாட்டிற்கு வரி செலுத்தும் குடிமகன் தெரிந்து கொள்வதற்காக கடந்த 2005 ஏற்படுத்தப்பட்ட சட்டம். இந்த சட்டத்தில் ஏன் அரசியல் கட்சிகளினுடைய கணக்கு வழக்கையோ, அரசியல் கட்சிகளுடைய நன்கொடை போன்றவற்றை நாம் ஏன் தெரிந்து கொள்ளக்கூடாது? ஒரு சராசரி குடிமகன் ஏன் இந்த நாட்டை நம்மை ஆளுகின்ற ஆளுங்கட்சி எதிர்கட்சிகளை பற்றிய விவரங்களை தெரிந்து கொள்ளக்கூடாது? அவர்களுக்கு எவ்வாறு நிதி சேர்கிறது என்பதை நாம் தெரிந்து கொள்ளக்கூடாது என்கின்ற கேள்விகளும் முழக்கங்களும் எழுப்பப்பட்டு வருகின்றன. ஆனால் இதற்கு அனைத்து அரசியல் கட்சிகளும், காங்கிரஸ், மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சி, பகுஜன் சமாஜ் கட்சி, பாரதிய ஜனதா என அனைத்து அரசியல் கட்சிகளும், அரசியல் கட்சிகளை தகவல் அறி உரிமை சட்டத்தின் கீழ் கொண்டு வரக்கூடாது, அரசியல் கட்சிகளின் நிதி செலவை அவர்கள் கேட்கக்கூடாது என்று அவர்கள் வெளிப்படையாக ஒரு சட்டத்திருத்த மசோதாவை கொண்டு வந்திருக்கிறார்கள். அதாவது இந்த சட்டத்திருத்த அதாவது இந்த தகவல் அறியும் உரிமை சட்டத்தின் கீழ் பொதுத்துறை நிறுவனங்கள், அரசு அதிகாரிகள் என பலரை நாம் கேள்வி கேட்க முடியும் போது ஏன் அரசியல்வாதிகளை நாம் கேள்வி கேட்கக்கூடாது? அந்த உரிமை ஒரு குடிமகனுக்கு இல்லையா? வாக்கை செலுத்துகிற அரசியல் கட்சிகளுக்கு ஓட்டு போட்டு அவர்களை எம்பி எம்எல்ஏ ஆக்குகிற ஒரு சராசரி குடிமகனுக்கு இல்லையா என்கின்ற கேள்விகளும் இந்த தருணத்தில் எழுந்திருக்கிறது. இந்த கோணத்தில் தான் இன்றைய நாம் திறன்பட பேசு வாத நிகழ்ச்சி செல்ல இருக்கிறது. இன்றைய நாம் திறன்பட பேசு வாத நிகழ்ச்சியில் கருத்து பயிர்வு செய்வதற்காக மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சியினுடைய முக்கிய பிரமுகர் கனகராஜ் அவர்கள் வந்திருக்கிறார்கள். காங்கிரஸ் கட்சியினுடைய முக்கிய பிரமுகரும் வழக்கறிஞரும் ஆகிய ராஜ்மோகன் அவர்கள் வந்திருக்கிறார்கள். மற்றும் தந்தை பெரியார் திராவிட கழகத்தை சேர்ந்த வழக்கறிஞர் குமாரதேவன் அவர்களும் இன்றைய திறன்பட பேசு விவாத நிகழ்ச்சியில் கலந்து கொண்டு அவர் தரப்பு நியாயத்தை எடுத்து வைக்க இருக்கிறார்கள். தற்போது நாம் விவாதத்திற்குள் செல்வோம். சார், இப்போ இந்த ஆர்டிஐ ஆக்ட் அப்படிங்கிற விஷயம் வந்து பொதுவாக வந்து இந்த நாட்டில் நமக்காக செயல்படுவதாக சொல்கிற அமைப்புகள் எந்த அளவுக்கு நமக்கு செயல்படுறாங்க, எந்த அளவுக்கு திட்டங்களை நிறைவேற்றுவாங்க, அதற்கு எந்த அளவுக்கு நிதி செலவிடப்படுகிறது என்பதை ஒரு சராசரி குடிமகன், பயனடைகிற குடிமகன் தெரிந்து கொள்வதற்காக உருவாக்கப்பட்டது. இதில் அரசியல் கட்சிகளை சேர்க்கக்கூடாது, ஜனநாயகத்துக்கு முரணானது என்று எல்லா அரசியல் கட்சிகளும் ஒருமித்த கருத்தாக தங்களுடைய குரலை பதிவு செய்கிறாங்க. இதை எப்படி பார்க்குறீங்க? அரசியல் கட்சிகள் யாருக்காக நடத்தப்படுகிறது? அரசியல் கட்சிகள் யாரிடமிருந்து நிதி வசூலிக்கிறார்கள்? அரசியல் கட்சிகள் யாருக்காக பாடுபடுவதாக சொல்லிக் கொண்டிருக்கின்றார்கள்? என்னென்ன வாக்குறுதிகளை நிறைவேற்றுவோம் உங்களுக்காக என்று உங்கள் என்று சொல்லுகின்றார்களே, அது யாரை? மக்களைத்தானே. அப்படி மக்களை பற்றி சொல்லும்போது மக்கள் அரசியல் கட்சிகளை பற்றி ஏன் தெரிந்து கொள்ளக்கூடாது? அவர்கள் சொல்லக்கூடிய ஒரு வாதம் என்னவென்று சொன்னால், 2F என்கின்ற அந்த தகவல் அறி உரிமை சட்டத்தில் பொலிட்டிக்கல் பார்ட்டி அதாவது அரசியல் கட்சிகள் என்பவர்கள் அவர்கள் அந்த வரவில்லை. தி ஆர் நாட் கம்மிங் அண்டர் தி பர்வியூ ஆஃப் தி ஆக்ட் என்று சொல்வார்கள். அதில் வராத காரணத்தினால் நாங்கள் கொடுக்க வேண்டிய அவசியம் இல்லை என்று சொல்கின்றார்கள். இவர்கள் யாருக்காக பாடுபடுகின்றார்கள் சொன்னால், மக்களுக்காக. இவர்களுக்காக இருக்கக்கூடிய சொத்துக்கள் அரசாங்கத்திடம் வந்து வாங்கியிருக்கிறார்கள். இந்த தீர்ப்பு 3/6/2013 தான் மிகப்பெரிய அளவில் வெளிவந்தது. இதற்கு முன்பு இந்த வழக்கை தாக்கல் செய்த 2 இந்த வழக்கினுடைய ஒவ்வொரு அரசியல் கட்சியும் இதற்குள் இந்த வரையறைக்குள் வர வேண்டும் என்று கேட்டு சில கடிதங்களை அனுப்புகின்றார்கள். அந்த கடிதத்தில் ஒருவர் பிஜேபிக்கு அனுப்புகின்றார், இன்னொருவர் நேஷனலிஸ்ட் காங்கிரஸ் பார்ட்டிக்கு அனுப்புகிறார், தேசியவாத கட்சிக்கு அனுப்புகின்றார், இன்னொரு காங்கிரஸுக்கு அனுப்புகின்றார். அவர்கள் எல்லாம் சொல்லி வைத்தார் போல நாங்கள் இதில் வரமாட்டோம். ஆக வராத காரணத்தினால் நாங்கள் இதற்கு பதில் சொல்ல வேண்டிய அவசியம் இல்லை. மோதிலால் வோரா ஒரு பதில் காங்கிரஸ் கட்சியின் சார்பாக, நேஷனலிஸ்ட் காங்கிரஸ் கட்சியின் சார்பில் கொஞ்சம் வித்தியாசமாக, நாங்கள் எல்லாம் செய்கின்றோம், ஆனாலும் நீங்கள் எதற்காக கேட்கிறீர்கள் என்பதை விவரமாக சொல்லுங்கள் என்று சொல்லி அவர்களுக்கு பதில் சொல்கின்றார்கள். இப்படி சொன்னதற்கு பிறகு அது ஒரு மிகப்பெரிய விவாதமாக இந்திய தகவல் தலைமை ஆணையத்திலே வந்து
அதற்கு பிறகுதான் இந்த தீர்ப்பு கடந்த ஜூன் மாதம் 3ஆம் தேதி வந்திருக்கின்றது. அந்த தீர்ப்பிலே 2F என்ற பிரிவிலே அரசியல் கட்சிகள் வரலாம், அவர்கள் கண்டிப்பாக கணக்குகளை கொடுக்க வேண்டும், கேட்கக்கூடிய விவரங்களை அளிக்க வேண்டும் என்று உச்சநீதிமன்றம் அல்ல, இது தகவல் ஆணையம், இது மத்திய தகவல் ஆணையம், மாநில தகவல் ஆணையம் இப்படி இங்கே இருக்கிறதோ அதே போல் மத்திய தகவல் ஆணையம் ஒரு மிகப்பெரிய ஒரு தீர்ப்பினை கொடுத்திருக்கின்றது. உடனே இங்கே இருக்கக்கூடிய அரசியல் கட்சிகள் எல்லாம் ஐயோ எங்களுடைய உரிமைகள் பறிபோய் விட்டது, நாங்கள் எப்படி கொடுக்க முடியும், எங்களுடைய உட்கட்சி விவகாரங்கள் வந்து எப்படி வெளியில் போகும், நாங்கள் இதெல்லாம் சொல்ல முடியாது, யாரிடமிருந்து நாங்கள் நன்கொடை வாங்குகின்றோம் என்பதெல்லாம் எங்களால் சொல்ல முடியாது என்று ஆளாளுக்கு பேசி மக்களால் மக்களுக்காக மக்களின் நன்மைக்காக செயல்படுகிறோம் என்று சொல்லக்கூடிய இந்த கட்சிகள் எல்லாம் தேர்தல் நேரத்திலே அடித்து கொண்டு விட்டு இப்பொழுது எல்லாம் ஒன்றாக சேர்ந்து கொண்டு மக்களுக்காக இருக்கக்கூடிய இந்த சட்டத்தை நீர்த்து போக செய்திருக்கிறார்கள். இந்த அளவிலே முதலாவதாக என்னுடைய வாதத்தினை வைக்கின்றேன். இப்படி நீர்த்து போக செய்வதன் மூலமாக யாரும் எந்த விதமான தகவல்களையும் இப்பொழுது பெற முடியாத ஒரு சூழ்நிலை இருக்கின்றது. இப்பொழுது நீர்த்து போக செய்யக்கூடியது எதனால் சொல்கிறேன்னு சொன்னால், சிறு சிறு காரணங்களுக்காக கேட்கப்படுகின்ற கேள்விகளுக்கு கூட இவ்வொரு பதவி உயர்வு எப்போது அளிக்கப்பட்டிருக்கிறது என்று சாதாரணமாக ஒருவரிடம் கேட்டால் கூட அவர்கள் பதில் எப்படி சொல்கிறாண்டா, இவர்களுக்கு பதவி உயர்வு அளிக்கப்பட்டு இப்பொழுது அந்த பதவியில் இருக்கின்றார் என்று சொல்கிறார். எப்பொழுது என்றைக்கென்று ஸ்பெசிஃபிக் குவஸ்டின்ஸ் மிக சரியான கேள்விகளாக கேட்டால் கூட இப்போது இருக்கின்றவர் கொடுக்க மாட்டிருக்கிறார்கள். ஆக இப்படி இருக்கும்போது இன்றைக்கு அரசியல்வாதிகளுக்கு அரசியல் கட்சிகள் விதிவிலக்கு, அடுத்து இன்னொருவருக்கு விதிவிலக்கு, இப்படியே செய்து விதிவிலக்கு செய்து கொண்டே போனால் இது நீர்த்து போக செய்யக்கூடிய முயற்சி, மக்களுடைய நம்பிக்கை மேல் இந்த அரசியல் கட்சிகள் சம்மட்டியால் அடித்திருக்கிறது என்று நான் சொல்லுவேன். கண்டிப்பாக இப்போ வந்து பார்த்தீங்கன்னா உங்க ரெண்டு பேர்ட்டுமே கேட்கறதுக்கு முன்னாடி வந்து இந்த 2009 வந்து தேர்தல் ஆணையம் வந்து ஒவ்வொரு கட்சியும் செலவழித்த, அதாவது தேசிய கட்சிகளுடைய கணக்கு மட்டும் சொல்லியிருக்காங்க, 2009 மக்களவைத் தேர்தலுக்கு எந்த அளவுக்கு அவங்க பணம் செலவழிச்சிருக்காங்கிற செலவை வந்து அவங்க வெளியிட்டிருக்காங்க. அதாவது காங்கிரஸ் கட்சி வந்து 2009 எலெக்ஷன் வந்து 380 கோடி ரூபாய் செலவழிச்சிருக்காங்க. பாரதிய ஜனதா கட்சி முறையான அது கணக்கு அளிக்கல தேர்தல் இணையத்துக்குன்னு அவங்க தகவல் சொல்லியிருக்காங்க. மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சி 10 கோடியே 26 லட்சம் செலவழிச்சிருக்கா சொல்லியிருக்காங்க. தேசியவாத காங்கிரஸ் கட்சி வந்து 26 கோடியே 16 லட்சமும் பகுஜன் சமாஜ் கட்சி வந்து 21 கோடியே 23 லட்சமும் செலவழிச்சதா தேர்தல் ஆணையத்தில் வந்து கணக்கு கொடுத்துருக்காங்க. இப்போ ஆர்டிஐயில் இருக்கக்கூடிய இப்போ நம்ம எழுப்புகின்ற இந்த வாதத்தினுடைய மையப்பொருள் என்னென்னா, இப்போ இந்த 380 கோடி ரூபாய் காங்கிரஸ் கட்சி செலவழித்திருக்கிறது, மார்க்சிஸ்ட் கட்சி 10 கோடியே 26 லட்சம் செலவழித்திருக்கிறது என்றால் இந்த பணம் யாருடைய பணம், எங்கிருந்து, அதை கட்சி பணம்னு சொல்லுவாங்க, அந்த கட்சி பணம் அவர் யாரிடமிருந்து வசூலித்தார்கள், யார் தொண்டர்களிடம் இருந்தா இல்லை வேறு யாரிடம் இருந்தா, எப்படி இந்த பணம் வந்தது, அது கருப்பா வெள்ளையா, இது போன்ற சந்தேகங்களை தீர்த்துக்குள்ள தான் ஆர்டிஐ கேட்குது. இதை ஏன் மறுக்கிறாங்க, காங்கிரஸ் கட்சி மறுக்குது? இல்லை, காங்கிரஸ் கட்சி தான் இந்த சட்டத்தை கொண்டு வந்தாங்க. 2005 கொண்டு வந்தப்ப டாக்டர் மன்மோகன் சிங் செய்த ஒரு பெரிய சாதனை, இமாலய சாதனைன்னு சொல்லலாம் இந்த தகவல் அறியும் சட்டம். இதற்கு முன்னால் இருந்த நிலைமை என்னென்னா, மக்கள் ஏதாவது ஒரு கேள்வியை கேட்கணும்னு சொன்னால் நேரடியாக கேட்க முடியாது, எம்எல்ஏக்கள் எம்பிக்கள்கிட்ட சொல்லி தான் பார்லிமெண்ட்டில் கேள்வி போட்டு கேள்வியை அதன்படி பதில் வாங்க முடியும். ஆனால் இந்த கேள்வி போடுறதுக்கே எம்பிகள் பணம் வாங்கினார்கள் என்ற ஒரு மோசமான செய்தி நீங்கள் இந்தியாவில் எல்லோரும் கேள்விப்பட்டிருக்கலாம். அங்கே மட்டும் இல்லை, சட்டமன்றங்கள்லேயும் எதையாவது ஒரு தகவலை தெரிய வேண்டும் என்று சொன்னால் அதற்கு அந்த சட்டமன்ற உறுப்பினர்களோ பார்லிமெண்ட் உறுப்பினர்களுக்கோ காசை கொடுத்து யார் தகவல் வேண்டும் என்று கேட்குறவர்கள் சாதாரண ஜனங்கள் அல்ல, பெரிய ஆட்கள், பெரிய விட்டாமராசிகள் மாதிரி இண்டஸ்ட்ரீஸ்ட், அவங்களுக்கு வேண்டிய கேள்வியை கேட்பதற்கு அவர்களை பயன்படுத்தி கொண்டிருந்தார்கள். சாதாரண மனிதர்களுக்கு தெரியாத இவர்களெல்லாம் தெரிந்து கொண்டு போகிறார்களே, இதை என்ன செய்வது என்பதற்காக மன்மோகன் சிங் அவர்கள் இந்த மக்களுக்கு தந்த சட்டம் தான் இந்த தகவல் அறியும் சட்டம். இது வந்ததிலிருந்து எம்எல்ஏ எம்பிக்கள்கிட்ட போகிறதை விட்டுட்டு ஒவ்வொரு குடிமகனும் கேள்வி கேட்க முடியும் என்ற ஒரு தைரியத்தை கொடுத்தது இந்த காங்கிரஸ் கட்சி. அந்த சட்டம் வந்தோடனே இதை சொன்ன மன்மோகன் சிங் அவர்களையே இதில் ஈடுபடுத்தணும், அவருக்கும் இந்த அவரையும் நம்ம இந்த சட்டத்தை கொண்டு வரணும்னு ஒரு பெரிய பேச்சு நடந்தது. எப்பயுமே இன்றைக்கு நீங்கள் தமிழ்நாட்டிலையும் சரி இந்தியாவிலையும் சரி அரசியல் கட்சிகள் சொல்கிற கணக்கு வழக்குகள்லாம் உண்மையே அல்ல, இவைகளெல்லாம் சும்மா ஒரு தேர்தலுக்காக அவங்க கொடுக்குற ஒரு கணக்கு, அது யாரும் போய் வெரிஃபை பண்ணி இதுதான்னு சொல்கிறதுக்கு இல்லை.
அப்படிப்பட்ட ஒரு நிலைமையில தான் இந்த கணக்கு வழக்குகள் இந்த கட்சி செய்யுதுன்னு சொல்கிறாங்க. இன்னைக்கு ஒவ்வொருத்தரும் செய்கிற கணக்குக்கு சரியான செலவுக்கு கணக்கு யாரும் கொடுப்பதில்லை. ஏன் கொடுக்கல அப்படின்னா, நம்மகிட்ட இருக்கிற இங்கே சட்டம் மற்றவைகளெல்லாம் அவ்வளவு நீர்த்து போன அளவில் தான் இருக்குது. இப்போ வேகமாக பேசி இதை கொண்டு வரணுன்னா யார் யாரெல்லாம் ஒன்று சேரணுமோ எல்லாரும் ஒன்று சேர்ந்துருக்காங்க. இது காங்கிரஸ் மட்டுமல்ல, மற்ற இயக்கங்கள், கம்யூனிஸ்ட் கட்சிகள் மற்றவங்கெல்லாம் வந்து இதில் சேர்ந்து எதிர்க்கிறார்கள். கணக்கு இல்லை, அவர்கள் சொல்லுவது ஒரு ஏதோ ஒரு கணக்கு. நீங்கள் இந்த ஊரில் எத்தனை காக்கா இருக்குன்னு சொன்னாக்கா எப்படி சொல்ல கணக்கு சொல்கிறாங்களோ அதை மாதிரி கணக்கு சொல்லுவாங்க. அது வந்து உண்மையான கணக்காக நாம் கருத முடியாது. அப்படி இருப்பது ஒரு மக்களின் ஒரு தேர்தல் நடைபெறுகிறது, தேர்தலுக்கான கணக்கு எங்களுக்கு முறையாக கொடுக்க முடியாதுன்னு சொல்றது எப்படி ஒரு நியாயமா இருக்கும்? அது நியாயமே இல்லை. ஆனால் நியாயமா நாம் கேட்போம். இப்போ எப்படின்னா, எல்லாம் நான் கேட்கறது மாதிரி கேட்பேன், நீ சொல்றது மாதிரி சொல்லுன்னு இருக்கிற நிலைமை தான் இந்திய அரசியலில் இன்னைக்கு இருக்கு. அது எப்படியோ வந்து விட்டது. அதை போக்குவதற்கு என்ன வழி எப்படி என்பது தெரியாமல் தான் இப்போ இந்த தகவல் அறியும் சட்டம் எவ்வளோ பேருக்கு பயன்படுதுங்கிறத நீங்கள் கேள்விப்பட்டால் தெரியும். பல பேருக்கு, பல அலுவலர்கள் ஐயா சொன்னது மாதிரி சின்ன சின்ன விஷயங்களெல்லாம் கேள்வி கேட்டால் அதுக்கு முறையாக பதில் சொல்லாமல் அது எப்படி ஏமாற்றி பதில் சொல்கிறது என்ற கலையில் தான் இன்னைக்கு அதிகாரிகள் இருந்திருக்கார்கள். இல்லை, அதாவது முதல்ல வந்து திட்டம் பயனுள்ள திட்டம்னு ஆரம்பிச்சிங்க. ஆமாம். அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா அதில் அரசியல்வாதிகளிடம் கேட்கும்போது அது சரியாக செய்ய முடியாது. நீங்கள் இப்போ வந்து அரசு அதிகாரிகளிடமே சரியாக செயல்பட, ஏன்னா அவங்க தான் அதை இன்டர்பிரேட் பண்ணுறாங்க. அரசியல் இப்போ சொன்ன தனியே இந்த தகவல் அறியும் சட்டத்திற்கு விளக்கம் சொல்கிறது யார்? அதிகாரிகள் தான். நேரடியான பதில் வர்றதே இல்லை. இப்படி அவர்கள் செய்வது மக்களை ஏமாற்றுவது போல இருக்கிறதே தவிர, தகவல் அறியும் சட்டத்தை பயன்படுத்தியே மக்களை ஏமாற்றுகிறார்கள் என்று தான் நாங்கள் கருதுகிறோம். ஆனால் உண்மையாக இது வரணும் என்பதுதான் எங்கள் எண்ணம். இது ஒவ்வொருத்தனையும் தட்டி எழுப்பி தகவல் உரிமை சட்டம் இன்னும் முழுமையாக இல்லை, வந்ததுக்கு அப்புறம் நாங்க காங்கிரஸ் வர வர டெவலப் ஆகும். இல்ல, ஒரு சிறு குறுக்கீடு ஐயா பண்ணிக்கணும். அதுல என்ன விஷயம்னா, நீங்க சரியான அளவுல வந்து தகவல் சொல்லவில்லை என்று சொன்னால், அல்லது நீங்க இந்த குறிப்பிட்ட கால வரையறைக்குள்ள நீங்கள் தகவல் கொடுக்கவில்லை என்று சொன்னால் அதுக்கு மேல அப்பீல் இருக்கிறது, இல்லை என்று சொன்னால் ஸ்டேட் அப்பீல் இருக்கிறது. அதிலே ஏன் கொடுக்கவில்லை, அதுக்கான சரியான காரணம் இல்லை என்று சொன்னால் 25,000 ரூபாய் வரைக்கும் அபராதம் விதிக்கலாம் என்று சட்டம் இருக்கின்றது. எத்தனையோ பேருக்கு அபராதம் விதித்திருக்கிறார்கள். இன்றைக்கு ஐயா அவர்கள் சொல்றார், மன்மோகன் சிங்குடைய மிகப்பெரிய சாதனை, நான் இல்லை என்று சொல்லவில்லை. அந்த மசோதாவை தாக்கல் செய்துவிட்டு பிரதமர் அவர்கள் 2004-2005 பேசிய பேச்சுக்கள் இன்றைக்கும் பொதுமக்களுடைய காதுகளிலே ஒலித்துக் கொண்டே இருக்கின்றது. எங்களுடைய அரசாங்கம் தூய்மையானதாக இருக்கின்றது, வெளிப்படைத்தன்மை கொண்டுள்ளது, டிரான்ஸ்பரன்சி, எங்களுடைய அரசாங்கம் டிரான்ஸ்பரன்சியாக செயல்படுகிறது, நாங்கள் எப்படி செயல்படுகின்றோம் அதையெல்லாம் நீங்கள் பார்த்து தெரிந்து கொள்ளுங்கள், எங்களை நீங்கள் விமர்சியுங்கள், நாங்கள் எங்களை திருத்திக் கொள்கின்றோம் என்று சொன்னார்கள். ஏன் இந்த மசோதாவை கொண்டு வந்திருக்கக்கூடிய காங்கிரஸ் கட்சி ஒரு முன்னுதாரணமாக இருக்கக்கூடாது? ஏன் நீங்கள் மறுக்கிறீர்கள், அல்லது இல்லை இந்த சட்டத்துக்குள் நாங்கள் வரமாட்டோம் என்று சொல்லுகின்றீர்கள்? எதற்காக நீங்கள் இந்த சட்டத்துக்குள்ளே அடங்க மறுக்கின்றீர்கள்? ஏன் இந்த அரசியல் கட்சியில் அடங்க மறுக்கின்றது? மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சி உட்பட சரியான பதில சொல்லுங்க. இல்ல இல்ல, ஒரு நிமிஷம், நீங்க கேட்டீங்க, முதல்ல விவரங்களை கரெக்டா புரிஞ்சுக்கணும். கணக்கு தர முடியாது என்று எந்த கட்சியும் இன்னைக்கு சொல்ல முடியாது. இங்க ஏதோ கணக்கு தரல என்று நீங்க சொன்னீங்க. அடிப்படையில் ஒவ்வொரு ஆண்டும் நீங்க எல்லா கட்சியும் அவர்களுடைய வரவு செலவை தேர்தல் கமிஷனிடம் சமர்ப்பிக்க வேண்டும். நீங்க வந்து இன்னைக்கு எனவே எல்லா கட்சியும் அந்த கணக்குகளை சமர்ப்பிக்கிறார்கள். எங்க வெப்சைட்ல போனீங்கன்னா நீங்க பார்க்க முடியும். அதே போல அந்த சட்டத்தின்படி 20,000 மேல யார்டெல்லாம் டொனேஷன் வாங்கணும் வாங்குறோமோ அவர்களுடைய பட்டியலை அளிக்க வேண்டும். அதை எடுத்து இப்போ நீங்க வந்து அசோசியேஷன் ஃபார் டெமோக்ராட்டிக் ரைட்ஸ் என்கிற என்ஜிஓ அமைப்பு யாராரு யார்கிட்ட வாங்கினாங்கன்னு அவங்க வெப்சைட்லயும் போட்டிருக்காங்க, எல்லா கட்சிகளோடதையும் போட்டிருக்காங்க. எனவே பொதுமக்கள் கருத்து கேட்கணும். அதே புள்ளியில் இருங்க. வணக்கம், திறன்பட பேசு. வணக்கம் சார். வணக்கம், எங்க இருந்து பேசுறீங்க? மதுரையில இருந்து பேசுறேன் சார். மதுரையில இருந்து சொல்லுங்க, இந்த விவாதம் குறித்து உங்க கருத்து பதிவு செய்யுங்க. ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல், ஏதாச்சும் ஒரு சட்டம் கொண்டு வரும்போது அதோட இம்ப்ளிமெண்டேஷன் எப்படின்னு பாக்கணும் சார். சட்டம் வந்து வேலடா இல்லையா பாக்குறதுக்கு. இப்போ ஆர்டிஐ ஆக்ட் இருக்கு, ஆனா எத்தனை பேர் அதை கேட்டு கொலை செய்யப்பட்டிருக்காங்கன்றது நிறைய நியூஸ்ல நம்ம படிக்கிறோம். ஸோ ஒரு ரூலை வந்து இம்ப்ளிமெண்ட் பண்றது சக்சஸ்ஃபுல்லாங்கிறது அது இம்ப்ளிமெண்டேஷன்ல பொறுத்துதான் இருக்க வழியா இருக்கிறத ஒரு பொறுத்து இல்லை. நாட்டில் நிறைய ரூல்ஸ் இருக்கு, அதனால எல்லா சட்டமும் நல்ல சட்டமும் சொல்ல முடியாது. இம்ப்ளிமெண்டேஷன் பண்ண முடிஞ்சாக்கா அது நல்ல சட்டம்.
ஆனா இப்ப இருக்கிற நிலைமையில ஒரு ஆர்டிஐ ஆக்ட்ல ஒரு இன்ஃபர்மேஷன் வாங்குறது இந்த ஒரு பயம் வந்திருக்கிற மாதிரி கூட இருக்கு. திஸ் இஸ் மை ஒபீனியன். ஓகே, வந்து சட்டத்தில் இன்னும் கொஞ்சம் நெறிப்படுத்தணுங்கிறீங்க அப்படித்தானே? ஆமா சார். கண்டிப்பாக மதுரையில இருந்து வந்து நமது விவாதத்தில் வந்து கருத்து பதிவு செய்ய மிக்க நன்றி. தொடர்ந்து விவாதத்தை பாருங்க. எனவே வரவு செலவை கொடுக்கல அப்படிங்கிற பிரச்சனை இதுல எழவே இல்லை. நம்ம வருமான வரி சட்டத்துக்கு நம்ம கொடுக்க வேண்டியிருக்கு. ஆமா, அதுக்காக அது செய்ய வேண்டியிருக்கு. இல்ல, செய்ய வேண்டியது இருக்கா இல்லையாங்கிறது இல்லை. இன்னைக்கு அரசியல் கட்சிகள் கொடுக்குறாங்களா இல்லையாங்கிறது அடிப்படையான கேள்வி. ரெண்டாவது, கணக்கு வழக்குகளை அரசியல் கட்சிகள் ஏமாத்துறங்கிறது ஸ்வீப்பிங்கெல்லாம் சொல்ல முடியாது. நீங்கள் ஏதோ கார்பரேட்டில் வாங்குறது, இன்றைக்கி சட்டப்படி கார்பரேட் நிறுவனங்களிடம் வாங்குறது அனுமதிக்கப்பட்டது. எங்கள் கட்சி கொள்கை பூர்வமாக வாங்குவதில்லை என்று முடிவெடுத்திருக்கு. நீங்கள் எல்லாத்தையும் அப்படி ஸ்வீப்பிங்க, பல பேருக்கு அது தெரியாது. எங்கள் கட்சியில் ஒருத்தர் மெம்பராக இருக்கணும்னா ஒவ்வொரு மாதமும் அவருடைய வருமானத்தின் ஒரு பகுதியை கட்சிக்கு லெவியாக செலுத்தணும். நீங்கள் 5 ரூபாயில் இருந்து 5000 ரூபாய் வரை மாதம் மாதம் செலுத்துகிறார்கள், எத்தனை பேர் செலுத்துகிறாங்க எவ்வளவு என்பது உட்பட அதில் நாங்கள் போட்டு வச்சுட்டோம் வெப்சைட்டில். அப்போது நீங்கள் பொதுவாக இந்த மாதிரிலாம் கணக்கு வழக்கு கொடுக்கல அப்படின்னு பேசுறது சரியில்லை. நம்பர் ஒன், நீங்க வெளிப்படையா இருக்க வேண்டியதானே? ஒரு தேர்தல் அணுகுமுறை எப்படி இருக்க வேண்டும், ஒரு போராட்ட அணுகுமுறை எப்படி இருக்க வேண்டும் என்று முடிவு பண்ணும். இந்த இன்னைக்கு புதுக்கோட்டையில் வந்து பிரதமர் வராரு, தண்ணீர் முழுவதும் தனியார் மயமாக்கப்படுது, இதை எதிர்த்து கருப்பு கொடி காட்டுறதுன்னு முடிவெடுக்கிறோம். எந்த இடத்துலையும் என் கட்சிக்குள்ளே பேச வேண்டியதை வர நான் போலீஸ்காரன் போய் சொல்ல முடியுமா? நான் சொல்ல மாட்டேன். நான் அந்த விஷயத்துக்கு அவங்க அனுமதி கொடுக்க போறதில்லை. எனவே தேர்தல் அணுகுமுறை யாராவது வெளிப்படையாக சொல்லுவாங்களா? என் கட்சியில் என்ன கேண்டிடேட் ஃபீல்டு பண்ணுறேன், என்ன பண்ணுறேன். இப்போ நீங்க வந்து கேண்டிடேட் வெளிப்படையா சொல்றது இல்ல, அதுல அதுல பிரச்சனை இருக்கு. மத்தவங்களுக்கு அந்த பிரச்சனை இல்ல. இப்ப நாங்க நினைக்கிறோம், இப்போ எங்களுக்கு இப்போ கூட்டணி சேர்ற போது சில தேர்தல் உடன்பாடு வர்ற போது அநேகமா நீங்க வந்து பெண் வேட்பாளர் கட்டாயம் ஒரு 13 பேருக்குள்ளேயே ஒரு 3 பெண் வேட்பாளரை நிறுத்த வேண்டும் என்று நினைக்கிறோம். இப்ப நீங்க பாத்தீங்கன்னா பொதுவா தலித் பொது தொகுதியில தலித்துகளை நிறுத்த மாட்டாங்க. நீங்க ஒவ்வொரு தடவையும் நாங்க வந்து ரிசர்வ் கான்ஸ்டிடுவன்சி கிடைக்கலன்னா குறைஞ்சபட்சம் ஒரு 3 பேரையாவது தலித்துகள் போகட்டும்னு நாங்கள் நினைக்கிறோம். இப்படி நினைக்கிற போது இயல்பாகவே ஒரு ஆர்கனைசேஷன் அதனுடைய மெச்சூரிட்டிக்கு தகுந்த மாதிரி சில சமயங்களில், இப்போ உதாரணமா போன தேர்தலில் குடியாத்தத்தில் ஒரு தலித்து பெண்ணை நிறுத்தணும். அஃப்கோர்ஸ் கட்சியில் கொஞ்சம் பேர் எதிர்த்தாங்க. அது நீங்க அந்த மாவட்டத்துக்குள்ள பாத்தீங்கன்னு சொன்னா அது ஒரு பிரச்சனையா தான் இருந்தது. மாநில தலைமை தலையிட்டு பெண்களை நிறுத்த வேண்டும் என்று முடிவு செஞ்சோம். இப்படி இந்த மாதிரியான விஷயங்கள் உட்பட நாங்கள் டிஸ்கஸ் பண்றத அதை வெளியே சொல்லணுங்கிற அவசியம் கிடையாது. நம்பர் ஒன், அது எதிரிக்கு எங்களுடைய ஸ்ட்ராட்டஜியை டாக்டிக்ஸை சொல்றது மாதிரி ஆகிப்போகும். நம்பர் ஒன். நம்பர் ரெண்டு, ஒரு அரசு இந்த இது இது என்னது, அரசு எல்லாத்துக்கும் பொதுவானது. கட்சி என்பது என்ன? நான் விரும்புனா இந்த கட்சியில் இன்னைக்கு நான் 5 ரூபாயிலிருந்து 5000 ரூபா வர லெவி கொடுக்கணும் அப்படின்னு நான் சொன்னேன். விரும்புனா அவர் இந்த கட்சியில் இருக்கலாம், இல்லைங்க நான் கொடுக்க முடியாதுன்னு சொன்னார்னா அவர் போயிடலாம். ஆனா அரசாங்கம் இன்னைக்கு வரி போட்டுச்சுன்னா நான் கொடுக்க முடியாதுன்னு சொல்ல முடியாது. இது ரெண்டையும் ஒரே மாதிரியான, இது எல்லாவற்றிற்கும் அரசு என்பது எல்லாவற்றிற்கும் பொதுவானது. ஆனா நான் வெளிப்படையாவே சொல்றேன், நான் எல்லாத்துக்குமான கட்சி இல்லை. இந்த நாட்டில் இருக்கக்கூடிய பெரும்பணக்காரர்கள், அந்நிய மூலதனம், நிலப்பிரபுக்களுக்கு எதிரான கட்சி என் கட்சி. நிலப்பிரபு என்கிட்ட கேட்பாரு, நான் அவருக்கு எதுக்கு கொடுக்கணும்? இந்த அரசாங்கம் அப்படி இல்லை, பொதுவானது, அதை கொடுக்க வேண்டும் என்கிற அவசியம் இல்லை. எனவே தான் இந்த காரணத்தினால. அப்புறம் ஏதோ நிறைய அரசியல் கட்சியெல்லாம் பணம் அரசாங்கத்திட்ட இருந்து வாங்குறது, சும்மா இடம் கொடுத்துருக்காங்க. யார் சும்மா இடம் கொடுத்துருக்காங்க, எந்த ஊரில் கொடுத்துருக்காங்க? நீங்கள் லீஸும் கொடுத்துருக்காங்க, ரெண்ட்டும் கொடுத்துருக்காங்க. நீங்கள் கோயில்களுக்கோ என்ஜிஓக்களுக்கோ கொடுக்குற, அதாவது நான் ப்ராஃபிட்டிங் ஆர்கனைசேஷன், நீங்கள் லாபம் அடையாத சேவைகளில் செயல்படக்கூடியவர்களுக்கு இந்த கன்செஷன் ரேட்டில் கொடுக்கறத எல்லா அரசியல் கட்சிகளுக்கும் கொடுத்துருக்காங்க. நீங்க இதை வந்து ஏதோ ஃப்ரீயா கொடுத்துட்டாங்க அப்படிங்கிற ஆங்கிள் இருந்து சொல்றது இருக்கு இல்லையா, அது சென்ட்ரல் இன்ஃபர்மேஷன் கமிஷன், அது என்ன ஆங்கிள் இருந்து அதை முடிவெடுத்தாங்கன்னு தெரியல. எனவே அது தவறான முடிவு, அது சரியல்ல என்பதுதான். எனவே தான் நீங்க ஒரு கட்சியில ஒரு 1000 பேர் கூட இருக்க முடியும்,
இப்போ இங்கே 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 நம்ம ஊரில் இருக்கக்கூடிய கட்சிகள் எல்லாம் எல்லாத்துக்கும் பொதுவானதுன்னு சொல்கிறாங்க. ஆனால் எல்லாத்துக்கும் பொதுவான கட்சிகளாக எல்லாரும் இருக்கிறது இல்லை. இப்போ நான் சொல்கிறது மாதிரி நாங்கள் டவுன் ராடனுக்கு மட்டும்தான், இவங்களுக்கு இல்லைன்னு சொல்கிறோம் நாங்கள் வெளிப்படையா எங்களுடைய கொள்கை. அது ரொம்ப ஆரோக்கியமான விஷயம். அது அதாவது நீங்க சாதாரண மக்களுக்காக பாடுபடுறேன்னு சொல்றீங்க. அதாவது இந்த ஆர்டிஐ ஆக்ட்ல இதுல வந்து மிக முக்கியமா அவங்க என்ன சொல்ல வர்றாங்கன்னா, யார் யார், அதாவது உங்க கொள்கை தான் அது, அதாவது பெருமுதலாளிகள் கார்பரேட்டுகள் இவர்களிடமிருந்து பணம் வாங்குகிறார்கள். அப்படி பணம் வாங்கும் போது இல்ல, நான் பொதுவா சொல்றேன், நீங்க சிபிஎம் சொல்றேன்னு எதிர்பார்க்கறீங்க, இல்ல இல்ல நான் என்ன சொல்றேன்னா, இடதுசாரிகள் வைக்கிற குற்றச்சாட்டு இந்த அரசு என்பது ஒரு கார்பரேட் அரசாங்கமாக இருக்கிறது, பெருமுதலாளிகளுக்கான அரசாங்கமாக இருக்கிறது, தாழ்த்தப்பட்ட மக்களுக்காக இல்லை, ஒடுக்கப்பட்ட மக்களுக்காக இல்லை, பொருளாதாரத்தில் நலிவடைந்திருக்கலாம் இல்லை என்பது இடதுசாரிகளுடைய குரல். அதைத்தான் நீங்க கூட அழகா சொன்னீங்க, நாங்கள் டவுன் ரோட் பீப்புளுக்காக தான். அப்படி இருக்கும்போது இது போன்ற வளையத்தில் வரும்போது நீங்கள் உங்கள் பார்வையில் உங்கள் வாரத்தில் விமர்சிக்கின்ற மதவாத முதலாளித்துவ கட்சியாக இருக்கக்கூடிய காங்கிரஸ், உங்கள் பார்வையில் காங்கிரசும் பாரதிய ஜனதாவும் பல விஷயங்கள் வெளிப்படையாக வெளிவரும் இல்லையா? கார்ப்பரேட்டுகளும் வாங்குகிறார்கள் என்றுதான் நீங்க குற்றச்சாட்டு வைக்கிறீங்க. இருக்கு, அது ரைட் டு இன்ஃபர்மேஷன் வருவதற்கு முன்னாலேயே நீங்கள் ஒவ்வொரு ஆண்டும் இன்கம் டாக்ஸ் டிபார்ட்மெண்ட்டுக்கு கொடுத்துக்கிட்டு தான் இருக்காங்க. எல்லா கட்சியும் கொடுக்கறாங்க, எல்லா கட்சியும் கொடுத்து கொண்டு இருக்கிறார்கள். இன்று வரை இருக்கக்கூடிய அந்த விவரங்களை எல்லாம் எனக்கு அளிக்க வேண்டும் என்று ஒருத்தர் கேட்க முடியும். இல்ல இப்போ இல்ல, அதுல என்ன புரியவில்லை. அதாவது மக்களுக்காக பாடுபடுகிற கட்சி தங்களுடைய போராட்டங்களை வெளிப்படையாக கூறுவது சொல்ல முடியாதுல்ல. நீங்க யாருக்கு எதிராக போராடுறீங்க? இந்த அரசாங்கம், அரசாங்கத்துக்கு எதிரான போராட்டத்தை நடத்துறோம். கண்டிப்பா குமாரதன், இந்த கேள்வி நான் அப்படியே உங்கள்கிட்ட வைக்கிறேன். நீங்களும் கிட்டத்தட்ட ஒரு ஒடுக்கப்பட்ட மக்களுக்காக பாடுபடுகிற அமைப்பு, நீங்களும் அரசுக்கு எதிராக பல முழக்கங்களை எழுப்புகிற அமைப்பு, அவர் வைக்கிற வாதத்தை நீங்க எப்படி பாக்குறீங்க? இல்ல ஐயா வந்து இதை வந்து டைல்யூட் பண்றாரு, இந்த தோழர் டைல்யூட் பண்றாரு இந்த விஷயத்தை. அங்கே அந்த வழக்கு வந்து என்ன மாதிரி போட்டாங்க அப்படிங்கிறது ஜட்ஜ்மெண்ட் வந்து நான் முழுமையாக படித்திருக்கிறேன், இரண்டு மூன்று முறை படித்திருக்கிறேன். ஆறு அரசியல் கட்சிகள் வந்து பதில் கொடுத்துருக்காங்க. என்னென்னா ஒன்று காங்கிரஸ், அதுக்கப்புறம் வந்து பிஜேபி, இரண்டு கம்யூனிஸ்ட் கட்சிகள், தேசியவாத காங்கிரஸ், அதுக்கப்புறம் வந்து பகுஜன் சமாஜ் கட்சி, மாயாவதி தலைமையிலான பகுஜன் சமாஜ் கட்சி, இவர்கள்ட்ட வந்து கேட்டிருக்காங்க. தோழர் சொன்னார், எங்களுக்கு வந்து யாரும் ஃப்ரீயாக ஒன்றும் எந்த எதுவும் அரசியல் கட்சிகளுக்கு கொடுக்கல அப்படின்னு சொல்லிட்டு. இன்றைக்கி சாணக்கியாபுரியிலையோ அல்லது மற்ற இடங்களிலேயோ ஒவ்வொரு அரசியல் கட்சிகளுக்கும் எவ்வளவு எவ்வளவு நிலம் கொடுத்திருக்கிறார்கள் என்பதை பற்றிய முழுமையான விவரங்கள் வந்து அந்த இதில் வந்து இருக்கு. எத்தனை பேருக்கு எத்தனை ஸ்கொயர் ஃபிட் லேண்ட் கொடுத்துருக்காங்க, ஃப்ரீயா கொடுத்துருக்காங்க இருக்கு சார். நான் சொல்றேன், சொல்ல வரது மாதிரி நீங்க ஃப்ரீயா கொடுத்தனா, நீங்க ரொம்ப குறைவான வாடகைகளை கொடுத்துருக்காங்க. லீஸ் வந்து எடுத்திருக்கீங்க, ரொம்ப குறைவான வாடகை. கிட்டத்தட்ட வந்து இன்னைக்கு வந்து அங்கப்ப நாயகர் தெருவிலே, இது இந்த இடம் இருக்கக்கூடிய மூறு தெருவிலேயே இருக்கக்கூடியது வந்து ஒரு 1500 ஸ்கொயர் ஃபிட் இருக்கக்கூடிய இடம் வந்து எவ்வளவு வாடகைக்கு வருது? 30,000 ரூபா வருது. ஆனால் குறைவான வாடகையில் வந்து அரசாங்கத்துடைய நிலத்தை ஒரு 3000 ரூபாய் கொடுக்குறாங்க. ஆக நீங்கள் வந்து மக்களுடைய பணத்தை தானே நீங்கள் வந்து மீதி 27,000 ரூபாய் செலுத்துறாங்க. அப்போ நீங்கள் கொடுங்களேன். நீங்கள் என்ன சொல்கிறீங்கன்னா, எங்களுடைய ஒட்டுமொத்த கட்சியுடைய விவரங்களையும் சொல்ல முடியாது, நாங்கள் இந்த கட்சிக்கு அதாவது இந்த அமைப்புகளுக்கு எதிராக இருக்கிறோம், அவங்க கேட்டால் எங்களால் கொடுக்க முடியாதுன்னு சொல்லி சொன்னால் அப்போ நீங்கள் நிராகரிங்கள். கேள்வி கேட்கும்போது நிராகரிங்க, எடுத்த உடனே இதுலயே வரக்கூடாது, நாங்க அதுல வரவே மாட்டோம், பர்வியூன்னு சொல்லி சொல்றது வந்து எப்படி ஒத்துக்க முடியும்? நாங்க அதுல வரவே மாட்டோம், எங்களை கேள்வியே கேட்க கூடாது, எங்களுடைய உட்கட்சி விவகாரங்கள் வந்து சொல்லக்கூடாதுன்னா, உட்கட்சி விவகாரங்கள கொலையே நடந்து மக்களுக்கு தெரியும் போது ஏன் இந்த விஷயங்கள் தெரியக்கூடாது? இல்ல, இதுல ஒரு விஷயம் என்னன்னா, ஒரு நிமிடம் பொதுமக்கள் கருத்து கேட்டு தொடர்ந்து பாரு. வணக்கம், திறன்பட பேசு சார். கோயம்புத்தூர்ல இருந்து மணி பேசுறேன் சார். கோவையில இருந்து மணி, சொல்லுங்க, நம்ம விவாதம் குறித்து கருத்து சொல்லுங்க. ஆமா சார், இப்போ சார் சொன்னாங்க, சொல்லுங்க மணி. அதாவது மணி சொல்லுங்க. ஹலோ மணி, சொல்லுங்க, விவாதத்துல உங்க கருத்து கேட்டுக்கிட்டு இருக்கோம், சொல்லுங்க. சரி, சார் சொன்னாங்க. ஹலோ மணி, சொல்லுங்க, விரைவா சொல்லுங்க, எல்லாரும் உங்க கருத்துக்காக காத்திருக்கோம். நன்றி, அவருடைய இணைப்பு வந்து சரியா இல்லை. அதாவது நான் சொல்றது, தகவல் அறியும் சட்டம் வந்து யாருக்கு வந்தது, இப்போ என்ன பேசப்படுகிறதுங்கிறதுல நான் கருத்து, எங்கள் கட்சியினுடைய கருத்து மாறுபடுகிறது. எப்படின்னா, அரசாங்கம் செலவு பண்ணுது, அரசாங்கம் சின்னதாகவோ பெரியதாகவோ எவ்வளோ பெருசோ செலவு பண்ணுது. அதை செலவு பண்ணுறவங்க அதிகாரிகள் மற்றவங்களாம் இருக்காங்க, அமைச்சகம்லாம் இருக்கு. அவங்கள்ட்ட இந்த மக்கள் தெரிந்து கொள்வதற்கு தான் இந்த தகவல் அறியும் சட்டம். கட்சிகள், அரசியல் கட்சிகளுக்கு நம்ம அரசாங்கம் எதுவும் பணம் செலவு பண்ணலை.
சார் சொன்னது இடம் கொடுத்தாங்கிறது சொல்றாங்க தவிர மாதம் மாதம் பணம் கொடுக்கறது மாதிரியான நிலைமை இல்லை. அதனால இந்த பரிவு வராது என்பதுதான் எங்க கட்சியினுடைய வாதம். இல்ல இல்ல, அதாவது சார் சொன்னதே கூட என்னன்னா, நீங்க இந்த இடத்துல அரசாங்கம் நிர்ணயிக்கிற ஒரு ரேட் இருக்கும், நீங்க கைட்லைன் வேல்யூ எல்லாம் போடுவீங்க, நீங்க ஆனா வாங்குறது என்ன விலைக்கு வேணாலும் வாங்குவீங்க. அரசாங்கமே கைட்லைன் விலைக்கு மேல வந்து ஒரு இடத்த வாங்க முடியுமா? அப்படி போட முடியுமா? போடுதா? இங்க பதிவு முறையாக நடைபெறாது எப்போதும் அப்படிங்கறது வெளிப்படையா இல்ல? நீங்க அதுதான் சொல்றேன். அப்போ நீங்க நடைமுறையை சொல்றீங்க, சட்டத்திற்கு புறம்பான ஒரு செயல் தானே பத்திரப்பதிவுங்கிறது. நம்ம அதுதான் சொல்றேன், அது அரசாங்கம் நிர்ணயித்ததை அரசாங்கமே மீற முடியுமா? முடியாது இல்ல. அரசாங்கம் அரசாங்கம் எப்படி மீற முடியும்? நீங்க மத்தவங்க மீறாங்கிறதுனால இவங்க ஏன் மீறலன்னு நீங்க கேப்பீங்களா? இது அப்படின்னா இந்த மாதிரியான ஆர்குமெண்ட் வச்சிங்கன்னா நாளைக்கு என்னன்னா, எந்த தனி மனிதனிடமும், அப்கோர்ஸ் இந்திய அரசாங்கத்துக்கு அதுல எல்லாம் எந்த விதமான யோகியதையும் இல்லை. இன்னைக்கு அமெரிக்காவினுடைய அந்த அதே புள்ளியில் இருங்கள். நம்முடைய இந்த திறன்பட பேசுவாத நிகழ்ச்சியில் கருத்து பகிர்வு செய்வதற்காக மேலும் ஒரு விருந்தினர், தகவல் அறியும் சட்ட உரிமை ஆர்வலர் கோபாலகிருஷ்ணன் அவர்கள் நமது அரங்கில் இருக்கிறார். அவருடைய கருத்துக்களை தற்போது கேட்கலாம். வணக்கம். வணக்கம் ஐயா. அதாவது இந்த சட்டம் என்பது அரசியல் கட்சியினுடைய உள் விவகாரங்களை தலையிடுவது அல்லது எங்களுக்கு பிடிக்காத பல நபர்கள் எங்களை பற்றி தெரிந்து கொள்வது போன்ற விஷயங்கள்லாம் இந்த சட்டத்தால் எங்களுக்கு பாதிப்பு ஏற்படும், ஆகவே அரசியல் கட்சிகளை இந்த ஆர்டிஐ ஆக்ட் என்கின்ற தகவல் அறியும் உரிமை சட்டத்திற்குள் சேர்க்கக்கூடாது அப்படிங்கிற வாதத்தை அரசியல் கட்சிகள் வைக்கிறாங்க. நீங்க எப்படி பாக்குறீங்க ஐயா? தகவல் உரிமை சட்டத்துல செக்ஷன் 2HF வந்து கிளியரா சொல்றாங்க, அதாவது அரசு கிட்ட இருந்து எந்த விதமான சலுகையோ மறைமுகமாக டைரக்டாவோ இல்லை இன்டைரக்டாவோ ஃபைனான்ஸ் பெற்றா அவங்க வந்து தகவல் உரிமை சட்டத்துக்கு கீழே வந்து ஆகணுன்றது கிளியராக சொல்லியிருக்காங்க. அதில் வந்து இந்த மாதிரி உள் விவகாரத்தில் தலையிடுறாங்க இந்த மாதிரி விஷயங்கள்லாம் பற்றி அதில் சொல்லலை. இது வந்து முதல் முறையாக என்ன சொல்கிறது, இந்த மாதிரி உதவி பெற்றாலோ கொடுத்தா கொடுத்து ஆகணும்னு சொன்னாங்க. இப்போ கூட ஹைகோர்ட்டில் வந்து லேட்டஸ்ட்டாக ஒரு காலேஜ் இன்ஜினியரிங் காலேஜில் அது மாதிரி வந்தபோது, நீங்கள் வந்து அரசு கிட்டேருந்து உதவி பெற்றிருக்கிறதுனால நீங்கள் தகவல் உரிமை சட்டத்தை கீழே வருவீங்க அப்படின்னு சொல்லிட்டாங்க. இதில் வந்து எந்த விதமான உள் விவகாரத்திலாம் தலையிடுவாங்க அப்படின்றத பற்றிலாம் தகவல் உரிமை சட்டத்தில் சொல்லலாம். அது மாதிரி ஐயப்பாடம் ஏற்படாதுங்கய்யா. இல்லை, வெளிப்படையாக இப்போ ஒரு காங்கிரஸ், பாரதிய ஜனதா, பகுஜன் சமாஜ் கட்சி, தேசியவாத காங்கிரஸ், மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சிகள் மட்டும் இதை எதிர்க்கின்றன. அதாவது முக்கியமான தேசிய கட்சிகள், தேசிய அளவில் இந்த கட்சிகள் எதிர்ப்பதற்கு என்ன காரணமா இருக்கும் நீங்க நினைக்கிறீங்க? ஐயா ஃபர்ஸ்ட் வந்து நான் சொல்லிடுறேன், இப்போ வந்து முக்காவாசி என்னன்னா அவங்களுடைய உள் விகாரம் சொல்றது தப்பு. இவன் நிறைய பேர் என்ன கேட்பாங்கன்னா, இந்த பணம் வந்து ஒரு எப்படி வந்துச்சு, யார் யாரெல்லாம் டொனேஷன் கொடுத்தாங்கன்னு சொல்லுவாங்க. நான் ஒரு எடுத்துக்காட்டுக்காக சொல்றேன், காங்கிரஸோட ஐடி ரிட்டர்ன்ஸ் வாங்கினேன். அதுல பார்த்தோம்னா ட்ரிபிள் கேன்ல ஒரு அட்ரஸ்ல வந்து ஒரு ஒருத்தர் 94 லட்சம் ரூபா கொடுத்ததா சொல்லி அவருடைய ஐடி ரிட்டர்ன்ஸ்ல காட்டியிருக்காங்க. அந்த அட்ரஸ் போய் செக் பண்ணும்போது அது ஒரு மேன்ஷன் இருக்குது, அது மாதிரி நபரே இல்லைன்னு தெரியுது. இப்போ வரக்கும் போது அப்ப அங்க வந்து 94 லட்சம் ரூபா கொடுத்தது யாரு? உள் விவகாரம் இல்ல. அந்த மாதிரி வந்து அதே மாதிரி வந்து காங்கிரஸ்ல பார்த்தோம்னா கலெக்ஷன் அமௌண்ட்னு ஒரு நாள் மட்டும் வசூல் பண்ணுவாங்க, அதுல பார்த்தோம்னா 144 கோடி ரூபா அன்னைக்கு மட்டும் ஒரு நாள் வந்து வசூல் ஆயிருக்கு. இது மாதிரி இவங்க வந்து அந்த மாதிரி பணத்தை வந்து நிறைய பேர் கேட்க ஆரம்பிச்சிருவாங்க அப்படின்ற ஒரு பயத்தினாலே இவங்க வந்து தகவல் உரிமை சட்டம் வேண்டாம் அப்படின்றது ஒரு இது. இன்னொன்னு, ஒருத்தரை நான் வந்து ஒருத்தரை எம்பியா வந்து அவங்க காங்கிரஸ் நிற்பாருனா அவரை எப்படி தேர்ந்தெடுத்தாங்கன்றதை எனக்கு தெரிஞ்சுக்கணும். நான் வந்து ஓட்டு உரிய அளிக்கக்கூடிய உரிமை உள்ளவர், அவர் எப்படி தேர்ந்தெடுத்தீங்கன்றதை எனக்கு தெரியப்படுத்த வேணும் அப்படின்னு கேட்கறதுல எனக்கு என்ன இது இருக்கு? பொதுமக்கள் தெரிஞ்சுக்கணும். இல்ல இல்ல, இதுல 94 லட்சம் காங்கிரஸ் கட்சி வாங்கியிருக்கேன்னு சொல்லுது. இப்ப அந்த தகவல் உங்களுக்கு கிடைச்சிருச்சு. இப்ப அடுத்து அது இல்ல அப்படின்னு சொன்னா அதன் பேர்ல இது பொய்னு போக முடியும். எனவே கணக்கை அவர்கள் கொடுக்கவில்லை என்கிற பிரச்சனையே இதுல எழல. பல பேருக்கு என்ன அபிப்பிராயம் இருக்குன்னா, ஏதோ கணக்கு கொடுக்க மாட்டேன்றாங்க, கணக்கு கொடுக்க மாட்டேன்றாங்க, கணக்கு தப்பா காட்டுறாங்கிறதெல்லாம் ஒரு உண்மை. இப்ப சமீபத்துல வந்து சொன்ன மாதிரி கட்சிக்காரர்கள் போறாங்க மாவட்டத்துல நிதி சமால வசூல் பண்ண முடியாத இதுலாம் 2 கோடி 3 கோடி வசூல் ஆச்சு அப்படின்னு சொல்றாங்க. சாதாரண ஒரு தலைவர் கூட 80 லட்சம் வசூல் ஆணுச்சுன்னு பேப்பர்ல வருது, எப்படி வசூல் ஆணுச்சுன்னு யாருக்கும் புரியல. பல விஷயங்கள் மக்களுக்கு புரியலங்கிறதுனாலதான் திரும்ப திரும்ப எதுக்குள்ள வந்து நிக்கிறீங்கன்னா, தவறான புள்ளியில் நீங்க எல்லாருமே நிக்கிறீங்க. இன்னைக்கும் எல்லா கட்சியினுடைய வரவு செலவும் கொடுக்கறாங்க, அது சரியா தப்பாங்கிற கேள்வியே அடுத்த கேள்வி நீங்க கேளுங்க. அதை எப்படி கண்டுபிடிக்கிறது? கருப்பை வெள்ளையா மாத்துறாங்க,
நீங்கள் பல கோடி ரூபாய் ஒவ்வொரு ஒவ்வொருவரும் தேர்தல் நிதினு கொடுக்கும்போது அப்படியெல்லாம் பண்ணுறாங்க என்பது இருக்குது. இப்போ சமீபத்தில் பிஜேபி தலைவர் கோபிநாத் முண்டே எனக்கு 8 கோடி ரூபா செலவாச்சுன்னு சொன்னார். அவ்வளவு செலவழிக்க முடியாது, அதை வேற முறையில் அவர் சொல்லிட்டாரு. ஆக்சுவலா இப்போ அதன் மீது விளக்கம் கேட்டார், 100 கோடி ரூபாய் கொடுத்தா பார்லிமெண்ட் சீட்டு சொல்றாங்க. நீங்க அதை பார்ப்பதற்கு பதிலாக இது உண்மையிலேயே கணக்கு கொடுக்கப்படுகிறது, நீங்க இல்லை இல்லை இல்லைன்னு அதை ஏன் சொல்லிட்டு இருக்கீங்கன்ற. நீங்க அடுத்த விஷயம் வந்து அவர் இப்ப கேட்டார்ல, ஏன் நீங்க வந்து இந்த வேட்பாளரை எப்படி தேர்ந்தெடுத்தீர்கள் என்று கேட்க வேண்டும் என்று நான் நினைக்கிறேன் அப்படின்னு சொல்றாரு. ஒரு கட்சியில உறுப்பினராக இருக்கக்கூடியவர்கள் அவர்கள் சில விஷயங்களை எடுக்கிறாங்க. இப்ப உதாரணமா நான் சொல்றேன், இந்த தடவை மதுரை வாயல் தொகுதியில நாங்க வந்து பீமாராவனும் ஒரு கேண்டிடேட்டை நிறுத்துறோம், அது பொது தொகுதி, அவர் தலித் கேண்டிடேட். எங்க கட்சி என்ன நினைக்குது, இத ஒருத்தர் வந்து என்ன சொல்லலாம், இதுல தலித் கேண்டிடேட் இவங்க நிறுத்த போறாங்கன்னு ஒருத்தர் சொல்லக்கூடும், தெரியக்கூடும். நாங்க அதுக்கு முன்னாலேயே நாங்க டிஸ்கஸ் பண்றோம்ல, டிஸ்கஸ் பண்ணி தான் முடிவு எடுக்கிறோம். பெண்கள் இவ்வளவு நிறுத்தணும், நமக்கு இவ்வளவுதான் கிடைக்குதுன்னா இதுக்குள்ள நிறுத்தணும்னு நாங்க நினைக்கிறோம். இத இப்படி ஒரு ஆழத்தை நிறுத்துறாங்க, இவரை தோக்கடிக்கிறதுக்கு இன்னொருத்தர் ஒருத்தர் கொண்டு வந்து வைக்க முடியும் ரொம்ப அட்வான்ஸாகவே சொல்லுகிற போது. நான் எலெக்ஷன் ஸ்ட்ராட்டஜி அல்லது என் கட்சியினுடைய, அதான் நான் குறிப்பாக சொன்ன மாதிரி ஒரு போராட்டத்தை நடத்துவது. இப்போ நாளைக்கு நீங்கள் வந்து ஒருத்தர் உதாரணமாக, நான் உறிஞ்சி விடாம, அதாவது இதில் வந்து பயம் பார்த்தீங்கன்னா மக்களிடம் இருப்பது போன்று தெரியவில்லை. அதாவது எங்க கட்சியில நாங்க பொது தொகுதியில ஒரு தலித் நிப்பாட்டா உங்க கட்சியிலே எதிர்ப்பு வருங்கிற மாதிரி விஷயத்தை நீங்க சொல்றீங்க, அதுலயும் கூட வரும். இன்ஃபேக்ட் நாங்க அதை டிஸ்கஸ் பண்ணி தானே, நாங்களும் இந்த சொசைட்டிக்குள்ளதான் இருக்கும். நமது திறன்பட பேசு நிகழ்ச்சியில் ஆர்டிஏ ஆக்டில் எந்த வளையத்திற்குள் அரசியல் கட்சிகள் வருகின்றன என்பது குறித்து ஆர்டிஏ ஆர்வலர்களில் இருந்து ஆர்டிஏ இந்த சட்டத்தை எதிர்ப்பவர்கள், அதாவது இந்த அரசியல் கட்சிகள் இதற்குள் வரக்கூடாது என்ற எதிர்ப்பவர்களுடைய இருவேறு கருத்துக்களும் இங்கு பரிமாறிக்கொண்டு இருக்கின்றன. ஒரு சிறிய இடைவேளைக்கு பிறகு நாம் திறன்பட பேசுவோம். திறன்பட பேசு விவாதம் தொடர்கிறது. நம்முடைய இந்த திறன்பட பேசு விவாத நிகழ்ச்சியில் இங்கு வந்திருந்த விருந்தினர்கள் மட்டுமல்லாமல் தமிழகம் முழுவதும் இருக்கின்ற தொலைபேசியிலும் பல்வேறு நேயர்கள் பொதுமக்கள் கருத்துக்களை பகிர்வு செய்ய காத்திருக்கிறார்கள். அவர்களுடன் இணைந்தும் நாம் பயணிப்போம். வணக்கம், திறன்பட பேசு. ஹலோ சார், நான் சேலத்திலிருந்து அண்ணாராஜன் சார். சேலத்திலிருந்து உங்க பேர் என்ன? அண்ணாராஜன். அண்ணாராஜன், சேலத்திலிருந்து அண்ணாராஜன் சொல்லுங்க சார். அதாவது சார், அரசியல் கட்சி இது நாம வந்து ஏதாவது தகவல் கேட்டோம்னா அதை நம்ம கூட சொல்லணும் சார். சொல்லுங்க. வந்து இப்ப அவங்க என்ன நன்கொடை வசூல் பண்றாங்க, அது அதை வந்து தேர்தல் நேரத்துல எப்படி எல்லாம் செலவு பண்றாங்க அப்படிங்கிற கணக்கெல்லாம் வந்து அந்தந்த கட்சிக்காரங்களுக்கு தேவைன்னாலும் நம்ம மாதிரி இருக்கிற பொதுமக்களுக்கு அது கண்டிப்பா தேவைங்க சார். அதனால வந்து அரசியல் கட்சிகளும் அந்த தகவல் அறியும் உரிமை சட்டத்துல கண்டிப்பா கொண்டுகிட்டு வரணும் சார். அவர்களுக்கு எப்படி பணம் வருகிறது, தேர்தல் செலவுகள் எப்படி செய்கிறார்கள், யாரிடம் பணம் வாங்குறாங்க தெரிஞ்சுக்கணுங்கிறீங்க? கண்டிப்பா கண்டிப்பா கண்டிப்பா. தொடர்ந்து நம்ம விவாத நிகழ்ச்சியை பாருங்க, நம்ம உறுதினர்கள் உங்களுக்கு பதில் சொல்லுவாங்க. நன்றி. ஐயா வந்து தோழர் வந்து முன்னாடி சொன்னாரு, அது வந்து மதுரவாயல் தொகுதியில வந்து நாங்க பீமாராவ நிறுத்துறோம், குடியாத்தம் தொகுதியில வந்து திருமதி லதாவை நாங்க நிறுத்துறோம், இதெல்லாம் எப்படி நிறுத்தினீங்கன்னு சொல்லிட்டு நீங்க எல்லாம் எங்களை கேள்வி கேட்க முடியாது, அதை நாங்கள் எப்படி சொல்ல முடியும்னு சொல்லி சொன்னார். இது ரெண்டு வகையாக பாருங்கள். அதாவது வந்து தகவல் வந்து எலெக்ஷன் அந்த வேட்பாளர் தேர்ந்தெடுக்கப்படக்கூடிய நேரத்தில் வந்து நீங்கள் கேட்டிங்கன்னா நீங்கள் அழகாக பதில் சொல்கிறோம், இப்போது எங்களுடைய கட்சியில் வேட்பாளர் தேர்வு நடந்து கொண்டிருக்கின்றது, இப்போ எங்களால் சொல்ல முடியாது
முடிந்ததுங்களா? அதற்கப்புறம் மீண்டும் இந்த கேள்வி இவர்களை எப்படி எடுத்தீர்கள் என்று சொன்னார். எங்களுடைய கட்சி கூடி முடிவெடுத்திருக்கின்றது, தலித்துகளுக்கு உரிய பிரதிநிதித்துவம் கிடைக்க வேண்டும், பெண்களுக்கு உரிய பிரதிநிதித்துவம் கிடைக்க வேண்டும் என்பதற்காக நாங்கள் முடிவெடுத்தோம் என்று சொல்லு பதில் சொல்லுங்க. இந்த பதில் கூட நாங்கள் சொல்ல மாட்டோம், அதை நீங்கள் கேட்கக்கூடாது, எங்களுடைய உட்கட்சி விவகாரம் அப்படின்னு சொல்லி சொன்னால் அது வந்து எப்படி வரும் அப்படின்றத வந்து தோழர் வந்து சொல்லணும். இதாவது இந்த ஆஸ்பெக்டை பொறுத்த வரைக்கும் வேட்பாளர் தேர்வு உங்களுடைய கட்சியில் எத்தனை பேர், இந்த மாவட்ட செயலாளர் வந்து இப்படி போட்டிருக்கோன்னா சிலர் வந்து உங்களுடைய கட்சியில் இருக்கவங்களே தான் இந்த கேள்வி கேட்பாங்க. யாராக யார் எந்த அரசியல் கட்சியில் இருந்தாலும் கிட்டத்தட்ட 22 வருடங்களாக ஒரு கட்சியில் இருக்கிறாரு, அவரை விட்டுட்டு வந்து ஒரு 15 வருடம் 10 வருடங்கள் இருக்கக்கூடியவர்களை வந்து நீங்கள் போட்டிருக்கீங்களே, செயலாளராகவோ அல்லது தலைவராகவோ போட்டிருக்கீங்களே, இது எப்படின்னு சொல்லி யாராவது ஒருத்தர் ஏன் கேட்கக்கூடாது? பொதுமக்களுக்காக தான் பாடுபடுறாங்க. இந்த தீர்ப்பில் 3/6/2013 வந்திருக்கக்கூடிய அந்த தீர்ப்பில் மிக தெளிவாக சொல்லியிருக்காங்க, யாரெல்லாம் அரசாங்கத்திடமிருந்து பயன் பெறுகிறார்களோ, யாரெல்லாம் அரசாங்கத்திடமிருந்து அந்த பயனை அனுபவிக்கின்றார்களோ எப்படி இருக்கா அவர்களெல்லாம் இதற்கு கீழே வரணும் அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. அப்படி பார்க்கும்போது 7000 ரூபா வாடகை ஒரு இடத்துல கிடைக்குதுன்னு சொன்னால் உங்களுக்கு 700 ரூபாய் கொடுக்குறாங்க. முதல்ல வந்து அந்த நீதிமன்றத்துடைய அந்த தீர்ப்பு வந்து படிங்க, யார் அரசாங்கத்திட்ட வாங்க அவங்க பதில் சொல்லுங்கன்னு சொல்றாங்க, சொல்லுங்களேன். இதுல என்ன உங்களுக்கு கஷ்டம் வந்து? நீங்க சொல்றதுல ரெண்டு விஷயம், நீங்க சொல்லணும்னு நீங்க ஆர்கியூ பண்றது என்பது வேற, ஆனா தவறாக சென்ட்ரல் இன்ஃபர்மேஷன் கமிஷனர் சொன்னதை நீங்கள் கோட் பண்ணுறதுக்கிறது அடுத்த விஷயம். நீங்கள் ஏதோ நாங்கள் ஃப்ரீயாக வாங்கிடும் அப்படின்னா, இந்தியாவில் நீங்கள் வந்து கார்ப்பரேட் நிறுவனங்களை கொண்டு வாங்க, டாக்ஸ் கன்செஷன் நீங்கள் கொடுக்குறீங்க, டாக்ஸ் ஹாலிடே கொடுக்குறீங்க, இந்த வருஷம் அரிசி ஃப்ரீயா வாங்குறீங்க அரசாங்கம், இதுவெல்லாம் பொதுவான பணத்திலிருந்து செலவழிக்கப்படுது. இப்ப அந்த அம்மா கூட பொதுவா இந்த மாதிரி பேசி பேசி பல பேர் விவரம் தெரிஞ்சவங்க கூட ஏதோ கணக்கு கொடுக்க மாட்டேன்றாங்க, ரகசியமா வச்சிருக்காங்கன்னு பேசி பேசி சொல்றாங்க. ப்ராப்ளம் என்னன்னா கணக்கை தப்பா கொடுக்குறான். புரியுங்க பொதுமக்கள் கருத்துக்கு. வணக்கம். ஹலோ, வணக்கம். திறன்பட பேசு நிகழ்ச்சி. ஊத்துக்குளியில இருந்து அங்கே எப்ப பேசுறேங்க? திருப்பூர் டிஸ்ட்ரிக்ட் ஊத்துக்குளி. திருப்பூர் மாவட்டம் ஊத்துக்குளியில இருந்து. ஊத்துக்குளியில இருந்து பேசுறேன். ஊத்துக்குளியில இருந்து சொல்லுங்க, நம்ம விவாதம் குறித்து கருத்து சொல்லுங்க. ஹலோ சொல்லுங்க சார், உங்க கருத்தை பதிவு செய்யுங்க. கருத்தை பதிவு செய்யுங்களா? சொல்லுங்க. விலைவாசி கம்மியா இருந்தது, இவங்க எல்லாம் வந்து கட்சி, ஏகப்பட்ட கட்சி ஆரம்பிச்சுட்டாங்க எல்லாரும் வந்து நிதி வந்துங்க நிறைய வாங்குறாங்க, கான்ட்ராக்டுக்காரர்கிட்ட எல்லாத்துக்கிட்டையும் நேரம் கோடி கணக்கில் வாங்குறாங்க. அது கோடி கணக்கில் வாங்கல, இவங்க எல்லாம் விலைவாசி கூட்டிக்கிறாங்க. அனைவரும் குடியரசுத் தலைவர் இவங்களை எல்லாம் தடை பண்ணிட்டு ரெண்டு கட்சி மட்டும் ஆரம்பிக்கணுங்க இந்தியாவில், குடியரசுத் தலைவர் தடை செய்யணுங்க அத்தனை கட்சியுமே. சரி, அங்கே திருப்பூர் மாவட்டத்தில் இருந்து நமது விவாத நிகழ்ச்சி குறித்து கருத்து பதிவு செய்ய நன்றி. தொடர்ந்து நமது விவாத நிகழ்ச்சியை பாருங்கள். மிக்க நன்றி. விலக்கி இருக்கணும் அப்படிங்கறதான இப்ப கேட்கல. ஆமா, இப்போ தமிழ்நாட்டில் கவர்மெண்ட் இருக்கிற காலத்திலேயே முதலமைச்சர்கள் சில டிபார்ட்மெண்ட்டே இருந்து விலக்கி வச்சுட்டாங்க. விஜிலன்ஸ் கமிஷன் இருந்தது, அவங்கள யாரும் கேள்வி கேட்கக்கூடாது, அவனும் கவர்மெண்ட்ல தான் வேலை செய்யறான், அவன் இதுல பரவியில் வரமாட்டானே நம்ம தனியா கொடுத்தாங்க. இந்த மாதிரி எல்லாம் கொடுக்க கூடாது. மக்களுக்காக பாடுபட இயக்கம், இயக்கத்தை போய் கேள்வி கேட்டு இதையே குழப்பிக்கிட்டு இருந்தோம்னா மெயின் பாயிண்ட் போடும். மக்களுக்காக நீங்க பயன்படுறேன்னு சொல்றீங்க, மக்களுக்காக உங்களுக்கு கேள்வி கேட்கணும். நீங்க தப்பான தகவலாக கட்டிடம் கட்டிருக்கோம், மதுரை வயலுக்கு ஒரு ரோடு போட்டோம், நடக்கவே இல்லை, இன்னும் போடல, ஏன் நடக்கலன்னு கேள்வி கேட்கலாம். எதனால முதல்ல அதிகாரிகள் ஆமான்னு சொல்லிட்டு ஏன் இப்ப செய்யலன்னு கேட்கலாம். ஏன்னா பதில் சொல்ல மாட்டேறாங்க மந்திரிகள், அமைச்சர்களே. அதாவது வந்து மக்களும் சொன்னாங்க, அதாவது எங்களுக்காக பாடுபடுவதாக சொல்லக்கூடிய அந்த கட்சிகள் அமைப்புகள்
எவ்வாறு தேர்தல் நிதி திரட்டுகிறார்கள், யார் யாரிடம் இருந்து நன்கொடை பெறுகிறார்கள் என்பதை நாங்கள் ஏன் தெரிந்து கொள்ளக்கூடாது? கட்டாயம் தெரிந்து கொள்ள வேண்டும், அது கட்டாயம் தெரிஞ்சு கொள்ளணும். எல்லா கட்சியும் போடணும், வெளிப்படையா சொல்லணும். இப்ப நாங்க அதை சொல்றோம், நீங்க ஒன்ன தெரிஞ்சுக்கங்க, எங்க கட்சியில ஒரு வேட்பாளர் அவர் பாக்கெட்ல இருந்து ஒரு பைசா கூட தேர்தலுக்கு செலவழிக்க கூடாது, கூடாதுங்கிறது எங்க ஏற்பாடு. நீங்க ஜனங்கள்ட்ட வசூல் பண்ணுவதன் மூலமாகத்தான் நீங்க அதை செய்ய வேண்டும் என்று சொல்லியிருக்கோம். அதே போல எம்எல்ஏக்கள் எம்பிக்கள் வாங்குற சம்பளத்தை அவர் வீட்டுக்கு கொண்டு போக மாட்டார், செலவழிக்கிறது முழுவதும் கட்சிக்கு. அப்புறம் இந்த இது ஆர்டிஏ வட்டத்துக்குள் வருது இல்ல, இந்த கணக்கு வழக்க பத்திய பிரச்சனை இல்லையே, கணக்கு வழக்கு அதுதான் நீங்க திரும்ப திரும்ப எல்லாரும் ஒரு மிஸ்கன்செப்ஷன்ல என்ன இருக்கீங்கன்னா, கணக்கு வழக்கு அது பிரச்சனையே கிடையாது. அது மக்கள்கிட்ட கேக்குறான். இப்ப நீங்க வந்து என்கிட்ட ஒரு தொழிற்சங்க தலைவர் பேசுறாரு, ஐயா என்கிட்ட ஒரு 30 கோடி சேர்ந்து போச்சு சார். உண்மை யாரு என்னன்னு சொல்ல முடியும், 30 கோடி சேர்ந்து வச்சிருக்கேன், நான் இதை வச்சுட்டு என்ன பண்றதுன்னு தெரியலன்னு ஒருத்தர் சொல்றாரு. அந்த தொழிற்சங்க தலைவர் கேளுங்கன்னா, நான் வந்து என் கட்சி எனக்கு 7500 ரூபா அலவன்ஸ் கொடுக்குது, என் கட்சி எனக்கு வீட்டு வாடகை 14000 ரூபா வருது, இது ரெண்டுக்கும் சேர்த்து மாதா மாதம் நான் 715 ரூபா இப்படி ஒரு கட்சி இருக்கு 10 லட்சம் பேரும் மாதா மாதம் கொடுக்குறாங்க. கனகராஜ் ஒரு நிமிடம், அதாவது எத்தனையோ அர்ப்பணித்துக் கொண்டு இருக்கக்கூடிய இடதுசாரி தொண்டர்கள் தோழர்களை பற்றி விமர்சனமே கிடையாது, அந்த கட்சியினுடைய தலைமை குறித்தும் அதனுடைய செயல்பாடுகள் குறித்தும் விரிவாக கேட்கிறாங்க. இருக்கக்கூடிய முழு நேர ஊழியர்களை பற்றி இங்க யாரும் விமர்சிக்கல. சரி, அவர்கள் வந்து அதிகமா வருமானம் எப்படி வருதுன்னு கேட்டாரு, வருமானம் மாதா மாதம் இப்படி கொடுக்கறாங்க, அப்படி எந்த கட்சியிலும் கொடுக்கறது இல்ல. நீங்க 10 லட்சம் பேர் மாதா மாதம் கொடுக்கறாங்கன்னா நீங்க நாளைக்கு வந்தீங்கன்னா நான் எடுத்து காமிக்க முடியும். வணக்கம், திறன்பட பேசு. யாரு கேக்குற? வணக்கம் வணக்கம், திறன்பட பேசு. இணைப்பு துண்டிக்கப்பட்டு விட்டது. ஒரு வார்த்தை சொன்னாரு, அதாவது கொடுக்கக்கூடிய நீங்க அப்படியே கேள்வி கேட்டாலும் கொடுக்கக்கூடிய பதில்கள் வந்து தப்பாதான் வரும்னு. அதுக்கப்புறம் நீங்க வந்து இல்ல இல்ல இப்ப சொன்னீங்க சரியான பதில் வந்து வராது, கொஞ்ச நேரத்துக்கு சொன்னீங்க இப்படி பதில் சொல்லிட்டு போக வேண்டியதானே அப்படின்னு சொன்னீங்க. அது நீங்க முதல்ல குற்றச்சாட்டுன்னு சொல்றீங்களோ சார், ரெண்டா நீங்க பிரிச்சு பாருங்க. அதாவது தேர்வுக்கு முன்னாடி இருக்கிறது, தேர்வுக்கு பின்னாடி இருக்கிறதுக்கு நீங்க பதில் சொல்லுங்கன்னு சொல்லி சொல்றேன். இந்த பதில் கூட அவன் தெரிஞ்சு கூடாது, நான் கொடுக்க மாட்டேன். தேர்வுக்கு முன்பாக யாரு கேட்க கொடுப்பாங்க? யாரும் கேட்க மாட்டேன், கேட்க மாட்டாங்க யாருமே. நான் இப்ப சொல்றேங்க, எங்க ஊர் பக்கத்துல ஸ்பெசிபிக்கா ஒரு இடம் 915 ஏக்கரை கொஞ்சம் பேர் அபகரிச்சு வச்சிருக்காங்க. அடுத்த நாள் அவன் விழுகிறது, பொசஷன தான் கையில எடுக்கிறதுன்னு நினைக்கிறான், போலீஸ கையில வச்சிருக்கான். நாங்க உட்கார்ந்து பேசுறோம், இப்படி விடக்கூடாது, ஜனங்களை திரட்டணும், இந்த வழியா போகணும். நீங்க கேட்டீங்கன்னா நான் உங்ககிட்ட கொடுக்கணுமா? எந்த கேள்வி இல்லையே, நீங்க எந்த கேள்வி? நீங்க எதாவது சொல்லுங்க, எதாவது சொல்லுங்க. எந்த கேள்வி கேட்கவே கூடாதுன்னு சொல்லும் போதெல்லாம் நீங்க சொன்னீங்கன்னா எங்களுடைய எந்த கேள்வி கேட்கணும்? கனகராஜ் என்ன சொல்கிறார் என்றால், நாங்கள் அதாவது ஆதிக்க சக்திகளுக்கு எதிராக அரசுக்கு எதிராக எங்களுடைய போராட்ட வழிமுறைகளை நாங்கள் ரகசியமாக வைத்திருப்போம், அதை சில அதாவது அவர்கள் பார்வையில் எதிரிகளாக இருக்கக்கூடியவர்கள் நிலவுடைமையாளர்கள் தெரிந்து கொண்டால் எங்களை போன்ற கட்சி செயல்பாடு பாதிப்புகிறார். இந்த கேள்வி நம்ம இவர்கிட்ட கேட்போம். வணக்கம், கோபாலகிருஷ்ணன் ஐயா, சொல்லுங்க. தகவல்ன்றது ஆவண வடிவிலையோ இல்ல கம்ப்யூட்டர்ல ஏதோ ஒரு எலக்ட்ரானிக் ஃபார்ம்லயோ இல்ல ஏதோ ஒரு ஆவண வடிவில் இருந்தா மட்டும்தான் தரணும். கேள்வி பதிலா நீ என்ன செஞ்ச, நீ சாப்பிட்டியா அப்படின்னு கேள்வி எல்லாம் கேட்டு அதுக்கெல்லாம் பதில் சொல்லணும்னு அவசியம் இல்ல. 2F செக்ஷன் 2F கிளியரா இருக்கு, ஏதேனும் ஆவணங்கள் இருந்தால் அந்த ஆவணத்தை தரணும் தான் இருக்கு. நீ கேள்வி கேட்டது அது பதில் சொல்றதெல்லாம் இல்ல. அதனால ஆவணம் என்ன இருக்கு, அதாவது இன்னைக்கு கூட நான் வந்து கட்சியில ரீதியா யாரா ஃபைல் பண்ணிருப்பாங்க, அன்னைக்கு தேதியில என்ன ஆவணம் இருக்கு அதை கொடுங்க. இதுதான் தகவல் உரிமை சட்டத்துல 2F சொல்றது. அவர் சொல்றது சரிங்க, அதே மாதிரி இவங்க வந்து சொல்றாங்க, அதாவது அவரு என்ன பேசினாரு, அவங்க என்ன பண்ணாங்க, இதெல்லாம் நாங்க கொடுக்கணும்ன்றது இல்ல. அதெல்லாம் ஒலி வடிவு, அது ரெக்கார்டா இருந்தா ரெக்கார்டால கொடுக்கணும், எலக்ட்ரானிக்கா வீடியோவா இருந்தாலும் அதையும் கொடுக்கணும்.
உங்க ஆபீஸ்ல நீங்க ஆவண வடிவில் என்ன இருந்தாலும் அதை தாங்க. இதுதான் தகவல் உரிமை இடத்துல 2F வந்து கிளியரா சொல்றாங்க. அதனால கேள்வி கேட்கறாங்க பதில் சொல்லணும் அப்படின்றதெல்லாம் இல்ல, என்ன ஆவணம் இருக்கோ அதை கொடுங்க, இது போதும். இல்ல இப்ப அவர் சிபிஎம் தோழருடைய பயம் ஆரம்பத்திலிருந்தே இந்த சட்டத்தில் அவர் என்ன கேட்டார்னா, அதை நீங்க கேட்டிருப்பீங்க, அவங்க வந்து ஒரு அரசுக்கு எதிராகவோ ஒரு ஆதிக்க சக்திக்கு எதிராகவோ ஒரு நாளை இந்த தெருவில் இந்த பகுதியில் போராட்டம் நடத்தப் போகிறார்கள் என்றால் அதை ஆர்டி ஆக்ட் மூலம் தெரிந்து கொண்டு அதை முடக்கக்கூடிய வாய்ப்பு இருக்கிறதுன்னு அவர் அச்சம் தெரிவிக்கிறார். அதை எப்படி பாக்குறீங்க ஐயா? அவங்க போலீஸ் வந்து முடக்கணும்னு நினைச்சாங்கன்னா அவங்க ஆல்ரெடி எல்லா மொபைலையும் டேப் பண்ணிட்டு இருக்காங்க, சரிங்களா? இது தகவல் உரிமை சட்டத்துல கேட்டு நீங்க 30 நாள் கழிச்சு தான் தர போறீங்க, உடனே கொடுக்க போறது இல்ல, 30 நாட்கள் இருக்கு. அதனால நீங்க இன்னைக்கு நாளைக்கு நடத்த போறீங்கன்னு இருந்ததா, இன்னைக்கு தகவல் உரிமை சட்டத்துல யாருன்னா கேட்டாங்கன்னா நாளைக்கு முடக்க முடியாது. நீங்களுக்கு 30 நாளுக்கு 28வது நாள் தெரிஞ்சுக்கிறாங்க. கண்டிப்பா ஒரு பொதுமக்கள் கருத்தை கேட்போம். வணக்கம் சார். வணக்கம் சார். வணக்கம், திறன்பட பேசு, எங்க இருந்து பேசுறீங்க? கோவையில இருந்து பேசுறேன். கோவையில இருந்து மற்றொரு காலர், உங்க பேர் என்ன சார்? என் பேர் நவநீத் சார். நவநீத கிருஷ்ணன். ஆமா சார். சொல்லுங்க நவநீத கிருஷ்ணன், உங்க கருத்து சொல்லுங்க. சார், இப்ப கம்யூனிஸ்ட் வந்து இவ்வளவு பேசுறாங்க இல்லையா? சொல்லுங்க. கம்யூனிஸ்ட் வந்து இது வரைக்கும் என்ன சாதிச்சிருக்காங்க சொல்ல சொல்லுங்க. என்ன சாதிக்க முடிஞ்சிச்சு இது வரைக்கும்? இல்ல நான் என்ன கேக்குறேன், கம்யூனிஸ்ட தப்பா சொல்ல வரல, எல்லா மக்கள் போராட்டத்திலயும் ஈடுபடுறாங்க. ஆனா உங்களால ஒரு சுயேட்சியா நின்று உங்களுடைய தன்னிச்சையான முடிவு எடுக்க முடியாத சூழல் நீங்க இருக்கீங்கல்ல. ராமனா பாண்டியர் ஒரு கொள்கை முடிவு எடுக்கிறாரு, அதுக்கு நேர எதிராக நல்லக்கண் எடுக்கிறாரு. இப்படிப்பட்ட கம்யூனிஸ்ட் வச்சு நீங்க என்ன பண்ண போறீங்க? என்னுடைய கேள்வி அதான். இடதுசாரிகளிடமோ காங்கிரசிடமோ நீங்கள் என்ன கேள்வி கேட்க விரும்புவீங்க, என்ன அது குறித்து தெரிஞ்சுக்க விரும்புவீங்க சொல்லுங்க. கொள்கை ரீதியான அடிப்படை ரீதியில என்ன இருக்கு அப்படின்னு கேட்டீங்கன்னா, எல்லா கட்சியிலுமே உள்கட்சி புகழ் இருக்கத்தான் செய்யுது. ஆனா நாட்டு மக்களுடைய நலன்ல இது வரைக்கும் எந்த அரசியல் கட்சியோ ஒரு தேசிய கட்சியோ என்ன நீங்க அக்கறை செஞ்சிருக்கீங்க, அத மக்களுக்கு நேர்வட பேசுன பேசணும். என்னுடைய விவாதம் நீங்க இதுவரைக்கும் சும்மா வந்துட்டு நேர்வட பேசுற உட்காந்து பேசிட்டு பேசிட்டு போறீங்களே தவிர, கண்டிப்பாக நமது விவாதத்தை என்ன இந்த திறன்பட பேசு விவாதத்தை தொடர்ந்து பாருங்க. கண்டிப்பா, நன்றி. ஒரு போராட்டம் நடத்த வேண்டும் என்று சொன்னால் இந்த போராட்டம் எந்த வடிவத்தில் இருக்க வேண்டும் என்று திடீர் போராட்டங்கள், இப்போ முக்கியமான இடங்களில் வந்து இப்போ இலங்கை அதிபர் ராஜபக்சே வராரு, திடீர்னு வராங்க, நாளைக்கு வராருன்னு சொல்லிட்டு தகவல் கிடைக்குது, இன்றைக்கு வந்து எல்லாரும் அசம்பிள் ஆகிறோம், உடனடியாக அந்த இடத்துல வந்து ஒரு கருப்பு கொடி ஆர்ப்பாட்டம் நடத்துகிறோம். ஒரு வேகன் இதை வந்து ஒருத்தர் வந்து கேள்வி கேட்குறாரு, நீங்கள் எப்படி பண்ணீங்க அப்படின்னு சொல்லி சொன்னால், கருப்பு கொடிக்கு ஆர்ப்பாட்டம் நடந்து முடிந்து விட்டது. அதற்கு பிறகு கேட்டார்னா எப்படி பண்ணீங்க எப்படி பண்ணால் அதெல்லாம் சொல்ல வேண்டிய அவசியம் இல்லை, கேட்டிங்களா? இது வந்து ஒரு வகை. இதை விட்டுட்டு இதெல்லாம் நாங்கள் எப்படி நாங்கள் உங்களுக்கு சொல்லுவோன்னா, நீங்கள் கேள்வி கேட்டால் பதிலே நான் சொல்ல மாட்டேன், எங்கள் கட்சியை பற்றி எந்த பதிலும் சொல்ல மாட்டேன்னா அது எப்படி சாத்தியமாகுது அப்படிங்கறத வந்து தோழர் சொல்றோம். இல்ல இல்ல, இப்ப நீங்க ஒரு நிமிடம், ஒரு நிமிடம் தெரிந்து கொள்ள வேண்டும் என்பதற்காக கேக்குறீங்க. இல்ல ஒரு நிமிடம், ஒரு நிமிடம் சொல்லுங்க. இப்ப நீங்களும் ஒரு தந்தை பெரியார் திராவிட கழகம் என்கிற முறையில் நீங்களும் நடுவண் அரசுக்கு எதிராக பல போராட்டங்கள் நடத்திருக்கீங்க, மைய அரசு மாநில அரசுக்கு எதிராக போராட்டம் நடத்திருக்கீங்க, சிங்கள அரசுக்கு எதிராக பல போராட்டங்கள் நடத்திருக்கீங்க. உங்களுக்கு இந்த ஆர்டிஐ சட்டத்தில் அந்த தோழருக்கு ஏற்பட்டது போல் அச்சமோ ஐயங்களோ இருக்கிறதா? எனக்கு தெரிஞ்சவருக்கு எந்த அச்சமோ ஐயமோ இல்லை என்று நாங்கள் தேர்தலில் ஈடுபடவில்லை. மக்கள் வந்து தேர்தலில் நாங்கள் ஈடுபடவில்லை, ஆகவே எங்களுக்கு எந்த அச்சமோ எந்த பயமோ இந்த பிரிவு அப்படி பண்ணுவாங்களோ அப்படி பண்ணுவோம் இவங்க எப்படி செய்வாங்களோங்கிற பயம் எங்களுக்கு இருக்க வேண்டிய தேர்தலுக்கு தேர்தலுக்கு இதுக்கும் சம்பந்தம் கிடையாது. நீங்க நேரடியா நில அபகரிப்பு கும்பலுக்கு எதிராக போராடுவதற்கும் தேர்தலுக்கும் என்ன சம்பந்தம் இருக்கு? இல்ல இல்ல, பொதுமக்கள் மக்களுக்காக நீங்க பாடுபடுறீங்க, மக்களுக்காகவே இருக்கிறீர்கள். ஃபார் தி பீப்பிள், பை தி பீப்பிள், எல்லாருக்கும் இருக்கிறோம் நீங்க சொல்லுங்கன்னு சொல்றாங்க. எல்லாத்துக்கும் இருக்கிறோம் நான் சொல்லவே இல்லை. இல்ல, நான் வந்து இங்க இருக்கக்கூடிய கார்பரேட்டுக்கு எதிராக இருக்க, அந்நிய மூலதனத்துக்கு எதிராக இருக்க, நிலப்பிரபுக்கு எதிராக இருக்க,
எனவே என்னுடைய வர்க்க எதிரிகளுக்கு எதிரான போராட்டத்தை வடிவமைக்கிற என்னுடைய டாக்டிக்ஸ் ஸ்ட்ராட்டஜியை நான் வெளியில சொல்ல முடியும். என்னுடைய எதிரிக்கு நான் எப்படி கொடுக்க முடியும்? அதை வந்து கோபாலகிருஷ்ணன் அழகாக தெளிவுபடுத்தி விட்டாரா? என்னுடைய போராட்ட வழிமுறைகளை எல்லாம் பார்ட்டியாக்கி தெளிவுபடுத்த முடியாது. இருக்கிற எல்லாத்தையும் கொடுக்க வேண்டும் என்று சொல்றாரு. ஆவணங்கள் எல்லாத்தையுமே கொடுக்கணும். நீங்க ஆவணப்படுத்தாதீங்கன்னு சொல்றாரு. ஆவணப்படுத்தாம எப்படி இருக்க முடியும்? நீங்க எங்க கட்சி வந்து ஒரு தலைவர் சொல்லி இந்த அறிவிப்பு கொடுத்து நீங்க ஒன்னு நான் உங்கள்ட சொல்ல விரும்புறேன். நீங்க பொதுவான ஒரு கன்செப்ஷனை ஒரு 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 கம்யூனிஸ்ட் கட்சிகள் சம்பந்தமா உருவாக்கி வச்சிருக்காங்க. எந்த கட்சியிலேயாவது அதனுடைய பொதுச் செயலாளரும் அதனுடைய அடையாளமும் நீங்க பிரதமர் பதவிக்கு நில்லுங்கன்னு சொல்லிட்டு மற்றவங்க சேர்ந்து நிராகரிக்கிற ஏற்பாடு வேற எந்த கட்சியிலையும் இருக்க முடியாது. எனவே எங்க கட்சியில எல்லாமே எல்லா தேசிய கட்சியிலும் அவங்க அறிவிச்ச பிரதமரை வந்து எதிர்க்கிற பொதுமக்கள் தெரிந்து கொள்வதில் உங்களுக்கு என்ன சொல்ற? வெறும் பொதுமக்கள் என்று மட்டும்தான் நீங்கள் சொல்லுகிறீர்கள். ஒண்ணு, என் கட்சி ஒரு கான்ஸ்டிடியூஷன் இருக்கு. ஒவ்வொரு கட்சிக்கும் இப்ப நம்ம இந்தியா முழுவதும் இருக்கிறவங்களுக்கு ஒரு கான்ஸ்டிடியூஷன் இருக்கு. அதை நான் மீற முடியாது. என் கட்சி அதை வந்து நான் ஏற்றுக்கொள்ள முடியாதுன்னு சொல்லிட்டு நான் இந்தியாவில் இருக்க முடியாது. அதை மாத்துன்னு சொல்லலாம், பேசலாம். ஆனா என் கட்சி கான்ஸ்டிடியூஷனை ஏற்றுக்கொள்ள முடியாதுன்னு சொல்லிட்டு ஒருத்தர் வெளியே போயிட முடியும்? அப்படி முடியும் தானே? அப்ப அந்த கான்ஸ்டிடியூஷனை ஏற்றுக்கொண்டு என் கட்சியில் வந்திருக்கிறவர் வர்றார். ஸோ அவர் தான் எனக்கு ஃபண்ட் பண்றார். அவர் தான் எனக்கு லெவி கொடுக்கிறார். அவர் தான் என் முன்னேற ஊழியரை பராமரிக்கிறார். அவருக்கு பதில் சொல்றதுங்கிறது வேற. நீங்க என்னுடைய எதிரிகளுக்கெல்லாம் இதை ஓபன் பண்ணிவிட வேண்டும் என்று கேட்பது எந்த வகையில் நியாயம் என்பதுதான் எங்களுடைய பாயிண்ட். நீங்க வரவு செலவு கணக்கு அது திறந்த புத்தகம், என்னைக்கு வேணாலும் யார் வேணாலும் வந்து பார்க்கலாம். சரி, அதாவது இதற்கு மட்டும் சுருக்கமாக பதில் சொல்லுங்க. அதாவது எங்கள் கட்சி வேட்பாளரை தெரிந்து கொள்வதில், மற்றவர்கள் தெரிந்து கொள்வதில் என்ன உங்களுக்கு ஆபத்து இருக்கிறது? உங்களுக்கு ஒரு குறிப்பிட்ட காலத்துக்கு முன்னால் இதை பேசுறத ஏன் எல்லா கட்சிகளும் ஆரம்பத்திலேயே சொல்றது இல்லை அப்படின்னு சொன்னா, நீங்க இயல்பாக எல்லாத்துக்கும் நான் 100% ஜெயிச்சிருவேன் அப்படிங்கிற ஏற்பாடுலாம் யாருக்கும் கிடையாது. அப்ப நீங்க என்ன பண்ணுவீங்கன்னா, இந்த வேட்பாளரை விட இவர் பெட்டர் வேட்பாளரா இருக்கணும் அப்படியெல்லாம் பேசுவோம். நீங்க எது இந்த 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 தொகுதியில எந்த வேட்பாளரை யார் நிறுத்துறாங்க, அதுக்கு தகுந்த மாதிரி ஒரு வேட்பாளரை நிறுத்துவீங்க. இயல்பாக தனி மனிதர்களுடைய அவர்களுடைய திறனும் அவர்களுடைய மக்கள் சார்ந்த அறிமுகமும் அதுல ஒரு ரோல் பிளே பண்ணுது, அது உண்மை. எனவே நீங்க அதெல்லாம் வந்து முதலே முன்கூட்டியே நீங்க வந்து சொல்ல முடியாது. இப்ப சில பேர் உடனே அறிவிப்பாங்க, எங்க இதுல அது இட்ஸ் எ ப்ராசஸ். அது நீங்க மாநில தலைமை, மாவட்ட தலைமை, அந்த சம்பந்தப்பட்ட கமிட்டி, மக்கள் தெரிஞ்சுக்க உங்களுக்கு ஓட்டு போடுறாங்க. மக்கள்கிட்ட வரும்போது அவங்க வெளிப்படையா தெரிஞ்சுக்க போறாங்கல்ல. மக்களை பத்தியே எனக்கு பிரச்சனையே கிடையாது. எதிர்த்த கட்சி ஒரு கட்சி ஏன் தெரிந்து கொள்ள வேண்டும் என்பதுதான். கண்டிப்பா உங்களுடைய இறுதி கருத்தாக ஏத்துக்கிறோம். உங்களுடைய நிகழ்ச்சியோட நிறைவு பகுதிக்கு வந்திருக்கோம். இந்த விவாதத்தினுடைய இறுதி கருத்தை சுருக்கமா பதிவு செய்யுங்க. இது பொதுமக்களுக்கு அவசியம் தெரிந்து கொள்ள வேண்டும் என்று எண்ணிதான் இந்த தகவல் அறியும் சட்டத்தை கொண்டு வந்தோம். சில விஷயங்களில் நம்ம நீக்குப்போக்காக நடந்து கொண்டு இப்பொழுது தேவையில்லை. ஏன்னா இப்போ நம்ம பார்லிமெண்ட் ஜனநாயகம் ரொம்ப வீக்காக இருக்குது. யாரும் பெரும்பான்மையாக காங்கிரஸ் இருந்தால் அது அதுபடி செய்ய முடியும். ஆனால் பல கட்சிகளை சார்ந்து இருக்கும் பொழுது இதுபோல எல்லோரும் வேண்டாம் என்று சொல்லும்போது விலக்களிக்கலாம். வேண்டாம் என்று சொல்லுவதால் நீங்களும் வேணாம் சொல்லுங்க. வேண்டாம்னு சொல்கிறோம். அவர்கள் வந்து எந்த அடிப்படையில் எதிர்க்கிறார்கள் என்பதை அவர்கள் வந்து தெளிவுபடுத்தியிருக்காங்க. நான் சொல்றேன், மக்கள் இந்த செய்தியை நாங்கள் உங்களிடமிருந்து தெரிந்து கொள்வோம். அவர் சொல்றபடி முதலாளிகளுக்கு நாங்கள் கொடுக்க மாட்டோம், அவர்கள் எங்களிடமிருந்து கேட்டுக்கொள்ளக்கூடாது என்பதாக அவர்களெல்லாம் தெரிந்து கொள்ளணும். வேண்டாம், சாதாரணமான மக்களுக்கு தெரிவிங்கள். சாதாரணமான மக்களை வந்து அங்கே இருக்கிறவங்க கேட்பதற்கு வந்து நீங்கள் பதில் சொல்லுங்கள். இப்படி பதில் சொல்லுவதுதான் உண்மையான ஜனநாயகமே தவிர, அது இல்லை நாங்கள் அப்படியெல்லாம் சொல்ல மாட்டோம், நீங்கள் கேள்வியை கேட்கக்கூடாது என்பது வந்து அது சர்வாதிகாரத்தில் வருகிறதா என்பதை பற்றி அவர்கள்தான் சொல்ல வேண்டும். கண்டிப்பாக முழுக்க முழுக்க மக்களுக்காக மக்களால் நடத்தப்படக்கூடிய ஜனநாயக அரசிலே எல்லோரும் எந்த கேள்வியும் எந்த அமைப்பிடமிருந்தும் வாங்கலாம் என்பதுதான் என்னுடைய கருத்து. இதன் அடிப்படையிலே நடைபெற வேண்டும். இப்போது சொல்லியிருக்கக்கூடிய இந்த மசோதா, இல்லை ஏற்கனவே நான் முதல் முதலாக சொன்னது போல, மக்களுடைய மண்டையிலே ஓங்கி சம்மட்டியால் அடித்தது போல இன்றைக்கு ஜனநாயகத்தின் தலையிலும் சம்மட்டியால் அடிக்கின்றது இந்த அரசு என்று நான் சொல்லுவேன். இது வெளிப்படையான முறையிலே அணுகுமுறையாக இருக்க வேண்டும் என்று என்னுடைய கருத்து. கண்டிப்பாக
கோபாலகிருஷ்ணன் சொல்லுங்கய்யா. தகவல் அறியும் உரிமை சட்டத்தில் என்னென்ன எங்களுக்கு பாதிப்புகள் இருக்கிறது, எதனால் எங்களால் வெளிப்படையாக இருக்க முடியாது என்பதை இங்கு பதிவு செய்தார்கள், அதற்கான பதில்வினை கொஞ்சம் சுருக்கமாக இறுதி கருத்தை ஆற்றுங்க. ஐயா, சட்டன்றது அனைவருக்கும் போதும், நான் மதிக்க மாட்டேன்னு சொன்னால் அது பெரிய தப்பு, அது ஒரு விஷயம். ரெண்டாவது, தகவல்ன்றது என்ன வடிவில் இருக்கா அதை கொடுங்க. நீங்கள் பேசுனதெல்லாம் வடிவில் எதுவுமே இருக்காது, இருந்துச்சுன்னா கொடுங்க. இதனால் ஏற்படக்கூடிய எந்த விளைவுகளும் இதில் வந்து ஏற்படாது, விளைவுகள்லாம் எதுவுமே ஏற்படாது. நெக்ஸ்ட், இன்னொன்று, நீங்கள் எந்த அளவுக்கு வெளிப்படையாக இருக்கீங்களோ அந்த அளவுக்கு மக்கள் உங்கள் மேலே அதிகமான நம்பிக்கை கொண்டு உங்களுக்கு வாக்களிக்க தான் வருவாங்க, தவிர வாக்களிக்காதெல்லாம் இருக்க மாட்டாங்க. இதனால் வந்து எந்த பிரச்சனையும் ஏற்படாது. நானே வந்து எந்த கட்சி ஆர்டிஐக்கு வரேன்னு சொல்கிறாங்களோ அவங்களுக்கு தான் ஓட்டு அளிப்பேன்றதை தெரிவிக்கிறேன். கண்டிப்பாக உங்களுடைய இறுதி கருத்துக்கு மிக்க நன்றி. இன்றைய திறன்பட பேசு விவாத நிகழ்ச்சியில், அதாவது இது போன்ற, அதாவது மக்களுக்கு பயன்படக்கூடிய வகையில் மக்கள் தங்களை ஆள்பவர்கள், அதாவது பியூரோக்ராட்டாக இருந்தாலும் சரி, அரசியல்வாதிகளாக இருந்தாலும் சரி, அவர்கள் எந்த வகையில் நமக்கு பயன் அளிக்கிறார்கள், எந்த வகையில் அவர்கள் திட்டம் தீட்டுகிறார்கள், அதற்காக எப்படி எப்படியெல்லாம் நிதி திரட்டுகிறார்கள் என்பதை தெரிந்து கொள்ளும் வகையில் தான் ஆர்டி ஆக்ட் அமைந்தது. அதில் அரசியல் கட்சிகளும் வர வேண்டும் என்கின்ற ஒரு கோரிக்கை சமீப காலமாக சமூக ஆர்வலர்கள் மற்றும் பல்வேறு மனித உரிமை ஆர்வலர்கள் பல்வேறு தரப்பிடமிருந்து எழுப்பப்பட்டு வந்தது. அதற்கு மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சி, பகுஜன் சமாஜ் கட்சி, காங்கிரஸ் கட்சி, பாரதிய ஜனதா என பெரும்பாலான அனைத்து தேசிய கட்சிகளும் பெரிய கட்சிகளும் கடுமையான எதிர்ப்பை தெரிவித்து தங்களுக்கு அதிலிருந்து விதிவிலக்கு வேண்டும், தகவல் அறியும் உரிமை சட்டத்தில் எங்களை போன்ற கட்சிகளை சேர்க்கக்கூடாது, எங்களை அந்த வட்டத்தில் சேர்க்கக்கூடாது என்பதற்காக ஒரு மசோதாவை இன்று அவர்கள் நிறைவேற்றியிருக்கிறார்கள். இதை எவ்வாறு மக்கள் அணுகுவார்கள், எப்படி பார்ப்பார்கள் என்று குறித்துதான் இன்று நாம் திறன்பட பேசு விவாத நிகழ்ச்சி நடைபெற்றது. இதில் மக்கள் என்ன கேட்டார்கள் என்றால், அவர்கள் எவ்வாறு நிதி திரட்டுகிறார்கள், அந்த பணம் முறையாக பெற்றதா, ஏனென்றால் அவர்கள் எவ்வாறு பணம் பெற்றார்கள், யாரிடம் பெற்றார்கள் என்பதை பொறுத்துதான் அவர்களுடைய கொள்கையையும் அவர்களுடைய நடுநிலையும் நேர்மையும் நாங்கள் வந்து ஆராய முடியும், மதிப்பிட முடியும் என்பது மக்கள் கருத்தாக இருந்தது. அது மட்டுமல்லாமல், ஒரு கட்சி ஒரு திறந்த புத்தகமாக இருக்கும்போது, ஒரு நேர்மையான கொள்கைக்காக மக்களுக்காக பாடுபடும் போது அது எதற்கும் அச்சப்பட வேண்டியதில்லை, எந்த ஒரு அமைப்புக்கும் அச்சப்பட வேண்டியதில்லை. திறந்த புத்தகமாகவே இருக்கலாம், அந்த கட்சியின் கொள்கைகள் குறித்தோ, கொள்கை விளக்கங்கள் குறித்தோ, எதிர்கால செயல்பாடுகள் குறித்தோ வெளிப்படையாக மக்களுக்கு தெரிவிப்பதில் எந்தவித பின்னடைவும் ஏற்பட போவது இல்லை என்றே தகவல் அறியும் உரிமை ஆர்வலர்களும் இங்கு விவாத களத்தில் பதிவு செய்தார்கள். மீண்டும் இது போன்றதொரு திறன்பட பேசு விவாத நிகழ்ச்சியில் உங்களை சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து விடைபெறுவது ஜீவசகாப்தன்.